श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृतिं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो सदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविन्धस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं जाम्बुनेयं नमामि तम् अथ एकादशोऽध्यायः अर्जुन उवाच मदनुग्रहाय परमं मदनुग्रहाय परमं मदनुग्रहाय परमं गुह्यमध्यात्मसंहितं यत्पयोक्तं वचस्तेन श्रुतौ विस्तरशो मया त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यमपि चाव्ययम् एवमेतद्यथार्थत्वम् आत्मानं परमेश्वर द्रष्टुमिच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तम मन्यसे यदि तच्छक्यम् मया द्रष्टुमिति प्रभो योगेश्वर ततो मे त्वम् दर्शयात्मानमव्ययम् श्रीभगवानुवाच पश्य मे पार्थरूपाणि शतशोऽथ सहस्रशः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च पश्यादित्यान् वसून् रुद्रान् अश्विनौ मरुतस्तथा बहून्यदृष्टपूर्वाणि पश्चाश्चर्याणि भारत
इहैकस्थं जगत्कृत्स्नम् पश्याद्य सचराचरम् मम देहे गुडाकेश यच्चान्यद्रष्टुमिच्छसि न तु मां शक्यसे द्रष्टुम् अनेनैव स्वचक्षुषा दिव्यं दधामि ते चक्षुः पश्य मे योगमैश्वरम् संजय उवाच मुक्त्वा ततो राजन् महायोगेश्वरो हरिः दर्शयामास पार्थाय परमं रूपमैश्वरम् अनेकवक्त्रनयनम् अनेकाद्भुतदर्शनम् अनेकदिव्याभरणम् दिव्यानेकोद्यथायुधम् दिव्यानेकोद्यथायुधम् दिव्यमाल्याम्बरधरम् दिव्यगन्धानुलेपनम् सर्वाश्चर्यमयं देवं अनंतं विश्वतो मुखं दिवि सूर्यसहस्रस्य भवेद्युगपदुत्थिता यदि भास्सादृशी सा स्यात् सदृशी यदि भास्सादृशी सा स्यात् भासस्तस्य महात्मनः तत्रैकस्थं जगत्कृत्स्नम् प्रविभक्तमनेकधा अपश्यद्देवदेवस्य शरीरे पाण्डवस्तथा ततः स विस्मयाविष्टः हृष्टरो मा धनञ्जयः प्रणम्य शिरसा देवम् कृताञ्जलिरभाषत பதினெட்டு வரைக்கும் பார்த்தோம். இந்த பதினோராவது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா,
தன்னுடைய விபூதி ஐஸ்வர்யங்கள்லாம் அப்படியே அர்ஜுனனுக்கு சேவை சாதிக்கிறார். அப்படியே இது வரைக்கும் தியரிட்டிக்கலாக சொல்லிட்டு இருந்தார், இப்படி அப்படி நான் தான் காரணம் சொன்னார். பட் அந்த அதை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராக்டிக்கலாக தன்னுடைய திறமையில எல்லாத்தையும் அவனுக்கு காண்பிக்கிறார். அப்போ இனிமேல் பார்க்க போகிறான், அந்த ரூபமானது அனாதியாக இருக்குது, மத்தியம் இல்லாமல் இருக்குது, அந்தம் இல்லாமல் இருக்குது, எல்லா பிரபஞ்சமும் தெரிகிறது. பின்னாடி வந்து கோரமான பற்கள்லாம் பார்க்க போகிறான். இப்போது மிருத்யு மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கார் எல்லாத்தையும். அப்போது சொல்ல போகிறார், இந்த மாதிரி வந்து பாருன்றார். அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ஒன்று ஒன்றா என்னென்ன பார்த்துட்டுருக்கேன்றதை அழகாக வர்ணிச்சுட்டு வரான். அப்போ அந்த 18வது ஸ்லோகத்தில் பார்த்தோம், தொமக்ஷரம் பரமம் வேதித்தவ்யம் தொமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் தொமவ்யய சாஸ்வதம் சாஸ்வத தர்ம குப்தா சனாதனஸ்தம் புருஷோ மதோமே அப்படின்னு சொன்னான். நீதான் வந்து அக்ஷரம் பரமம், அழியாத அந்த பரமமான தத்துவம், அறியப்பட வேண்டிய தத்துவம் நீதான். நீதான் அந்த விஸ்வத்துக்கு காரணமாக இருக்க, மாற்றமில்லாமல் இருக்க, சனாதன தர்மமும் நீதான், அதை ரட்சிப்பவன் நீதான் அப்படின்னு சொல்லி தோன்றதுன்னு சொன்னான். இப்போ 19வதுல ஆரம்பிக்கணும். அநாதிமத்யாந்தமனந்தவீர்யம் அனந்தபாகும் சசிசூரியநேத்ரம் பஷ்யாமி த்வாம் தீப்த உஷாதாஷவக்த்ரம் ஸ்வதேஜஸா விஸ்வமிதம் தபந்தம். இப்போ அநாதி மத்யாந்தம் அப்படின்னு சொன்னால், அநாதின்றது மீனிங்லெஸ், மத்தியமும் கிடையாது அந்தமும் கிடையாது. அனந்த வீரியம், வீரியம்னா அது எம்பெருமா இருக்கக்கூடிய ஒரு குணம், ஞான பலைஸ்வரிய வீரிய ஷாட் குண்யம் சொல்கிறோம். பகவான் சப்தத்துக்கு 6 குணங்களை உடையவன் அர்த்தம், எப்பயும் பரிபூர்ணமாக எந்த விதமான உபாதியும் இல்லாமல் இருக்கக்கூடியதுன்னு தாத்பரியம் பகவான் சப்தத்துக்கு. அதில் அதான் போகிற அனந்த வீரியம். வீரியம்னு ஒரே ஒரு குணத்தை சொன்னாலும் அது எல்லாத்துக்கும் அது மிச்ச குணங்கள்லாம் நம்ம எடுத்துக்கணுன்றதுக்காக சொன்னான். அனந்த பாகும், அனந்த பாகம்னு சொன்னால் நிறைய தோல், ஷோல்டர்ஸ் ஏகமாக இருக்குது, கைகள் ஏகமாக இருக்குது. சசி சூரிய நேத்திரம், சந்திரனை மாதிரி இருக்குது கண், சூரியனை மாதிரி கண் இருக்குது. அதுக்கெல்லாம் சம்பிரதாயத்தில் சொல்கிற வழக்கம் உண்டு, சசின்றது பிரசாதத்தை கொடுக்கறதுக்காக, குளிர்ச்சியை கொடுக்கறதுக்காக. சூரியன்றது வந்து ஒரு அஃப்ளிக்ஷன், ஒரு இதை கொடுக்க நிகிரகத்துக்காகன்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அப்போ ஆசிரிதாளுக்கெல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணுறதுக்காகவும், இதுவாக இருக்கிறவளுக்கு ஆசுர பிரகிருதிக்கெல்லாம் வந்து அவளுக்கு நிகிரகம் பண்ணுறதுக்காகவும் இந்த ரெண்டு திருக்கண்கள் இருக்குன்னு விவகாரம். பஷ்யாமித்வாம் தீப்த ஹுதாஷ பத்ரம், அதாவது அந்த ஃபேஸ் எம்பெருமான திருமுகத்தை பார்த்தா அப்படியே ஜொல ஜொல ஜொலன்னு இருக்கக்கூடிய அந்த திருமுக மண்டலம் அப்படி இருக்குது. ஸ்வ தேஜஸா விஸ்வமிதம் தபந்தம், அவனுடைய தேஜஸ்னாலேயே மொத்த பிரபஞ்சத்தையும் தப்பிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ். ஏன்னா அந்தளவுக்கு தேஜஸ்னால் அவர் சொல்லப்படுறார் பின்னாடி, தேஜஸ்னால் வியாக்கியத்தில் வரப்போ அதே பார்த்துடலாம். அநாதி மத்தியாந்தம், ஆதி மத்தியாந்த ரஹிதம், ஆதி மத்தியாந்த ரஹிதம்னா இல்லாத, சகிதம்னா கூடிய. அனந்த வீரியம், அனந்தன எல்லை இல்லாத வீரியம், அனவதிக அதிசய வீரியம். வீரியம்ன்றது ஒரு சக்தி விசேஷம் தான், ஒரு மைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சக்தி விசேஷம். வீரிய சப்தா பிரதர்ஷனார்த்தக அப்படின்னு சொன்னால் மிச்ச குணங்களும் அதில் அடக்கம். பிரதானமாக இங்கே வீரியத்தை சொல்லணும், ஏன்னா மொத்த பிரபஞ்சத்தையும் ரட்சிக்கக்கூடிய சக்தியை முக்கியமாக சொல்கிறதுனால வீரியசக்தி, வீரிய சப்தம். அனவதிக்க அதிசய ஞான பலைஸ்வரிய சக்தி தேஜசாம் நிதியம் இத்தியர்த்தா, அதான் போட்டுண்டர். எல்லை இல்லாத, ஒரு லிமிடேஷன் இல்லாத அந்த 6 குணங்களுடைய ஒரு நிதி. அனந்த பாகம்னு சொன்னால் அசங்கேய பாகம், சோபி பிரதர்ஷனார்த்தா, எண்ணிக்கை இல்லாத கைகளை உடையவன் சொன்னால் வெறும் கைகள் மாத்திரம் இல்லை. அப்போ அப்போ அதுவும் ஒரு ஒரு குறிப்பிடறதுக்காக, மிச்ச அங்கங்கள் அப்படி இருக்குன்னு அர்த்தம். சோபி பிரதர்ஷனார்த்தக அனந்த பாகூதர பாத பக்தராதிக்கம், கைகள் என்ன, கால்கள் என்ன, முகங்கள் என்ன, எல்லாம். சசி சூரிய நேத்திரம்னு சொன்னால் சசிவத்து சூரியவச்ச
பிரசாத பிரதாப யுக்த சர்ப்பநேத்திரம். ஒன்னு பிரசாதம் கொடுக்கறதுக்காக, இன்னொன்னு தப்பிக்கிறதுக்காக அர்த்தம். தேவாதீன் அனுகூலான் நமஸ்காராதி குருவானான் பிரதி பிரசாதா. தேவர்களுக்கும் அனுகூலர்கள்னா சொன்னதை செய்யறவான்னு அர்த்தம். பெருமாளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவ, அவா நமஸ்காரங்கள் பண்ணச்சே அவளுக்கு அந்த ஒரு பிரசாதத்தை அளிக்கிறதுக்காகவும், விபரீதான் அசுர ராட்சசாதீனன் பிரதி பிரதாபா, அவளுக்கு நேர்மாறா இருக்கக்கூடியவளுக்கு ஒரு பிரதாபம். ரக்ஷாம்சி பீத்தானி திசோ தவந்தி சர்வே நமஸ்தந்திச்ச சித்த சங்காக இது வக்ஷதே. அது பின்னாடி சொல்றதுக்காக எடுத்து காமிச்சுட்டார். சித்தர்கள்லாம் எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை பார்த்து எல்லாம் வணங்குறான்னு அதுக்காக நமஸ்காரத்தை போட்டுட்டார். இங்க தீப்த ஹுதாஷ பக்தம் பிரதீப்த காலானலவத்து. இந்த அனலம்னு சொல்லிச்சு காலானலம்னு சொல்லுவா. காலானலம்னா நம்ம யாரும் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா மொத்த பிரபஞ்சமும் இப்போ அழியணும்னா அப்போ எவ்வளோ ஒரு நெருப்பு வேணுமோ அப்படிப்பட்ட நெருப்பு அதான் கால அனல. பிரதீப்த கால அனலவத்து சம்ஹார அனுகுண பக்திரம். அப்படி சம்ஹாரத்தை பண்ண வேண்டியிருக்க அதுக்கு உண்டான ஒரு பக்திரம். ஸ்வ தேஜசா விஸ்வமிதம் தபந்தம். தன்னுடைய தேஜஸ்னாலே மொத்த இந்த லோகத்தையும் தபிப்பவனாக தேஜா. தேஜகன் என்ன ஆக்சுவலா பராபிபவன சாமர்த்தியம். பர அபிபவனம் சொன்னால் அடுத்தவால ஷேடோ பண்ணுறது. இப்போ பகலில் சந்திரன் இருக்கு. சந்திரன்றது எப்பயும் சுற்றியும் தான் இருக்குது. அப்பப்போ நம்ம கண்ணுக்கு தென்படுறது போகிறது. ராத்திரியில் பிரகாசமாக தெரியறது, பகலில் தெரிய மாட்டேன்றது. ஏன்னா சூரியனுடைய தேஜஸானது சந்திரனை வந்து அபிபவனம் பண்ணுறது, அதை வந்து ஓவர் ஷேடோ ஓவர் பவர் பண்ணுறது. அதான் தேஜஸ். தேஜஸ்னாலே இப்போ ஒரு கோஷ்டிக்கோ எங்கேயோ போகிறோம் பார்க்குறோம், ரொம்ப தேஜஸ்வியாக இருக்காருன்னு அந்த ஒருத்தர் மேலே தான் எல்லா திருஷ்டியும் இருக்குது. ஏன் அப்படின்னா அவளோட தேஜஸானது மிச்ச பேரெல்லாம் இல்லாத மாதிரி ஆக்கிடுறது, அவளை மட்டும் அட்ராக்ட் பண்ணுறது. அதான் தேஜஸ் அப்படிப்பட்டது. ஸ்வகீயன தேஜஸா விஸ்வம் இதம் தபந்தம் துவாம் பஷ்யாமி. உன்னுடைய தேஜஸ்னால இந்த விஸ்வத்தை நீ தவிப்பவனாக உன்னை நான் பார்க்கிறேன். ஏவம் பூதம் சர்வச சிரஷ்டாரம் சர்வச ஆதார பூதம் சர்வச பிரசாசிதாரம் சர்வச சம்ஹர்த்தாரம் அப்படின்னு சொல்றார். இப்படிப்பட்ட எல்லாத்தினுடைய உண்டாக்குபவன், ஆதாரமா இருப்பவன், எல்லாத்தையும் சாசனம் செய்பவன், எல்லாத்தையும் அழிப்பவனாக இருக்கக்கூடிய ஞானாதி அபரிமித குணசாகரம், ஞான இத்தியாதிகளுடைய ஒரு எல்லையற்ற குணங்களுடைய சாகரமாக இருக்கக்கூடிய ஆதிமத்தியாந்த ரஹிதம், உனக்கு ஆதியும் கிடையாது, மத்திய பாகம் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஏவம் பூத திவ்ய தேகம் எம்பெருமானுடைய திவ்ய தேகத்துக்கு துவாம் யதோபதேசம் சாட்சாத் கரோம் இத்தியர்த்தா. இந்த இடத்துல இந்த சம்பிரதாயத்தில் ரூபம் ஸ்வரூபம் உண்டு, ரூபமும் உண்டு. எம்பெருமானுக்கு ஸ்வரூபம்ன்றது உண்டு, ரூபமும் உண்டு. ஸ்வரூபம் எதனால் பண்ணப்பட்டிருக்கோ அதே தான் ரூபமும் நிர்வாகம். வரதராஜ பஞ்சாசத்தில் சுவாமி தேசிகன் சொல்லச்சு யதாத்மகம் ஸ்வரூபம். ஸ்வரூபம் எப்படி இருக்கோ அப்படியே ஒரு ரூபமும் இருக்குது. திவ்யமங்கல விக்கிரகம்னு சொல்லுவாள் வழக்கத்தில், திவ்யமங்கல விக்கிரகம் அதான் ரூபம். அந்த திவ்யமங்கல விக்கிரகம் ஒரு தேஜோ விசேஷம் தான். இப்போ அர்ஜுனன் பார்க்கறது என்னன்னு கேட்டால் அப்படி தேஜ விசேஷமான ரூபம் தான். அதை நம்ம லிட்டரலாக ஃபிசிக்கலாக எடுத்துகிட்டோம் வச்சுக்கோங்கோ. இப்போ அடுத்து உத்தம சுவாமி விசாரம் பண்ணுறார். இப்போ அந்த மாதிரி உருவத்தை பார்த்தான்னா பார்க்குறவனே ஒருத்தர் இருக்க முடியாது. ஏன்னா அந்த ரூபத்தில் விஸ்வத்தையே மொத்த விஸ்வத்தையும் வந்து சரீரமாக வச்சுட்டு இருக்கான்னு சொன்னால் அப்போ எப்படி மிச்சத்தெல்லாம் பார்க்க முடியும்? நம்ம 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 சரீரத்துக்குள்ளே எவ்வளோ ஜந்துக்கள்லாம் இருக்குது, எவ்வளோ பூச்சிலாம் இருக்குது. அந்த பூச்சிக்கு நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிறதுனால வெளிலேருந்து பார்க்குற இது கிடையாது. அதனால் இது தேஜோமயமான ஒரு விசேஷம். அப்படிப்பட்ட தேஜஸானது எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்னு தாத்பரியம். சரி, இப்போ இப்போ ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். ஏகஸ்மின் திவ்ய தேகே அநேக உதராதிக்கம் கதம் அப்படின்னு யாருக்கும் சந்தேகம் இல்லை. இப்போ அர்ஜுனன் ஒரு சரீரத்தை பார்த்தானா பெருமாளோட விக்கிரகமானது, நிறைய விக்கிரகங்களை பார்த்தானா கேட்டால் ஒரே ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை தான் பார்க்குறான். அப்போ எப்படி அதில் அநேக ஏகப்பட்ட உதராதிகளும் எப்படி வரும்னு கேட்டால், அதுக்கு சொல்கிறார் ஒரு சமாதானம் சொல்கிறார். யுத்தம் உபபத்தியதே, இப்படி தெரிகிறது. ஏகஸ்மாத் கடி பிரதேசாத்து அனந்த பரிமாணாத்து ஊர்துவம் உத்கதா யதோதித திவ்ய உதராதய அதஸ்ச யதோதித திவ்ய பாதாக தத்திர ஏகஸ்மின் முக்கே நேத்திரத்வயம் இதிச்ச என்ன விரோதா அப்படின்னு. ஒரு கடிப்பிரதேசம் இருக்குது, கடினா ஒரு இடுப்பு, ஒரே இடுப்பு பகுதியிலேருந்து மேலே போகக்கூடிய உடம்பில் ஏகப்பட்ட பாகங்கள் தோன்ற மாதிரியும், கீழே போகக்கூடிய சரீரத்தில் ஏகப்பட்ட பாகங்கள் இருக்கிற மாதிரியும், அதனால் இதில் ஒன்றும் பெரிய விரோதம் இல்லை. அப்படியே இருந்தால் கூட
ஏகப்பட்ட முகங்கள் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு முகத்தில் ரெண்டு ரெண்டு கண்கள்னு வச்சிருந்தா இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை விசாரத்துக்கு இந்த மாதிரி சாதிக்கிறார். ஏவம் பூதம் துவாம் திருஷ்டுவா தேவாதய அகம் சவியதிதா பவாம இதி ஆஹ. ஏவம் பூதம் துவாம், இப்படிப்பட்ட உன்னை பார்த்து தேவாதய அகம் ச, தேவர்கள் என்ன நான் என்ன எல்லாரும் பயந்து போயிட்டோம். அப்படியே ரவ்யதிதானா ஒரு கவலை வந்துடுது, துக்கம். நம்மளால் பார்க்க முடியாது, மத்தியானம் போய் சூரியனை வேற இசையில் பார்க்க முடியலையே, அந்த தேஜஸ்னால பார்க்க முடியல. அப்படி இருக்க சகசிர சூரியனுடைய தேஜஸ் சொல்லச்சு எல்லாம் எல்லாரும் வடவெடுத்து போயிருக்காளாம். தியாவா பிருத்திவியோர்தம் அனந்தரம் அந்தரம் ஹி வியாப்தம் துவயைக்கேன திசஸ்ச சர்வாஹ திருஷ்ட்வா அத்புதம் ரூபமுக்ரம் தவேதம் லோகத்ரயம் வ்யவ்யதிதம் மகாத்மன். தியாவா பிருத்திவியோ இதம் அந்தரம் ஹி, பொதுவாக வேதம் சொல்லிச்சு தியாவா பிருத்திவின்னு சொல்லும், தியோ தியாவான்னு சொல்லிச்சு அந்தரிக்ஷம்னது நொடில் இருக்கக்கூடிய இடம். அந்த ஹெவன் சொல்கிற இங்கிலீஷில் ஹெவன் அர்த்தம் இருக்குது தியாவான மேலே இருக்கக்கூடிய பகுதி பூமி, அதுக்கு நடுவில் அந்தரிக்ஷம்னு மூணு, இதை இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வியாப்தம், வியாப்தம்னா இதை பரவி இருக்கக்கூடிய துவயா ஏகேன திசஸ்ச சர்வாக, உன்னால் ஒருவனால் அனைத்து திசைகளும் பரவி இருக்கக்கூடிய உன்னால் உன்னை திருஷ்டுவா அத்புதம் ரூபம், இந்த அற்புதமான ரூபத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கு, உக்ரமாக இருக்கு. ஏன்னா அதில் எல்லா காரியத்தையும் பார்க்க போகிறாங்க. வேறு சிருஷ்டி மட்டும் இல்லை, சம்ஹாரம் தான் எனக்கு முக்கியமாக இப்போ இந்த பேட்டில் ஃபீல்டில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ சம்ஹாரத்தெல்லாம் பார்க்கச்சு என்ன இருக்குன்னா லோகத்ரயம் பிரவ்யதிதம் மகாத்மன், ஓ மகாத்மன் எல்லா லோகங்களும் உன்னை பார்த்து பயப்படுறதுன்னு சொல்கிறான். இதுலேயும் ஒரு விசாரம் பண்ண போகிறார், இவன் மட்டும்தானே பார்க்குறான், எப்படி லோகத்ரயம் பார்த்தது, இப்போ எத்தனை பேர் பகவானை பார்த்தா, அப்படி விசாரம் வைப்பேன். நம்ம என்ன நடிச்சுருக்கோம், விஸ்வரூபம் அர்ஜுனுக்காக மட்டும் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தோம். இப்போ அர்ஜுனை மட்டும்தானே பார்த்துக்கணும்னு கேட்டால், ஆனால் எங்கள் விவகாரத்தில் சொல்கிறோம் லோகத்திரயம் மூணு லோகம் ஒன்று பார்த்து பயப்படுது அப்படிங்கிறான். அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்கிறா எப்படின்னு, ஏன்னா சஞ்சயனுக்கும் அந்த காட்சி இருக்குது, திருதராஷ்டிரனுக்கும் ஒரு விஸ்வரூபம் சேவை இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. இந்த இடத்துல வச்சு சொல்லப்படுறாரு, இப்போ தியூ சப்தா பிருத்திவி சப்தச்ச உபௌ உபரித்தனானாம் அதஸ்தானானாம் லோகானாம் பிரதர்ஷனார்த்தவ். அப்போ தியூ தியூ தான் தியாவா, டியூ சப்தத்துக்கு என்னென்னா மேல் லோகங்களுக்கு அது ஒரு ரெப்ரசன்டேஷன், பிருத்திவியானது கீழே இருக்கக்கூடிய லோகங்களுக்கு ரெப்ரசன்டேஷன். தியாவா பிருத்திவியோகோ அந்தரம் அவகாஷா, அவகாஷனா ஸ்பேஸ், எஸ்மின் அவகாஷே சர்வே லோகாக திஷ்டந்தி, அனைத்து லோகங்களும் இருக்கின்றன. சர்வா அயம் அவகாஷா திசைச்ச சர்வாக துவயா ஏகேன வியாப்தாக. அதாவது நமக்கு இன்னைக்கு சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதாவது அந்த காலத்தில் படித்தவர்களும் ஓகே தான், பட் இந்த காலத்தில் படித்தவர்களுக்கு நம்ம கூடவே ஜாகிரபியை படிக்கிறோம், எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ எப்படி இது உலகம்னு சொல்கிறா, இங்கே இப்போ பார்த்தா கூகுளெலாம் வந்தப்பறம் பார்த்தா எத்தனை தலை சுற்றுறது, அந்த வீடியோலாம் பார்த்தா அவ்வளோ ஒரு இருக்கேன்னா. ஆனால் இன்றைக்கும் நிச்சயமாக எதையும் சொல்ல முடியல, சயின்ஸ்னாலே நிச்சயமாக சொல்ல முடியல. போக போக நேற்று ஒன்று பார்த்தா பூமி கட்டில பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கான். இது வரைக்கும் பூமியை என்னமோ அழகாக ஆரஞ்சு பழத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சு, இது டோபோஸ்பியர், இது டோபோஸ்பியரில் பேருன்னா இந்த மேண்டில் இது இதுன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ திடீர்னு சொல்கிறான் நம்ம இருக்கக்கூடிய இதுக்கு கீழே பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கான் பூமிக்குள்ளே, எல்லாம் அப்படி ஒன்றா இருந்தால் எப்படி மலைன்னு தனியாக இருக்க முடியும் இல்லையா? மலை இருக்குன்னா மலைக்கு ஸ்பேஸ் வேணாம் நம்ம அப்படின்னு ஏதோ ஒரு எங்கேயோ ஜார்ஜியாவில் எங்கேயோ ஏதோ ஒரு பூகம்பமாக அந்த பூகம்பத்தில் வச்சு ஏதோ மெஷர் பண்ணி பார்த்தா பூமிக்குள்ளே பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கான். அப்போ மலைகள் இருந்தால் நதிகள் ஏற்கனவே இருக்குன்னு சொல்கிறா, அண்டர் கிரவுண்டில் நதிகள்லாம் ஓடுறதான். அப்போ ஒருவேளை பார்த்தாலும் நோக்கம்லாம் இருக்கணுமோ யாருக்கும் தெரியும் சொல்லுங்கள், நமக்கு தெரியல, இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கான். திடீர்னு ஒவ்வொன்றா தோண்ட தோண்ட என்னமோ எவ்வளோ உலகங்கள்லாம் இருக்குது. அதனால் இது ஒன்று சயின்ஸுன்னு வச்சுட்டா கூட நிச்சயமாக தெரியலன்றதுக்காக சொல்ல வந்தேன். நான் சாஸ்திரத்தை சொன்ன விஷயங்கள் இருந்தாலும் அப்படி கிளியர்கட்டாக அவனால் புரிஞ்சிக்க முடியல இந்த லோகம் அந்த லோகம்னு. சரி சயின்ஸ் தான் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவனுக்கும் ஒன்றும் பிடிபடலை, ஏதோ இன்றைக்கி ஒரு கொடுக்குறான் நாளைக்கு பார்த்தா அது வேறு மாதிரி போடுது, அதுக்காக அதை சொல்ல வந்தேன். அப்படி அவ சர்வே லோகாக திஷ்டந்தி சர்வகாயும் அவகாஷ திசைச்ச சர்வாக துவயா ஏகேன வியாப்தாக, அனைத்து திசைகளும் உன் ஒருவனாலேயே வியாபிக்கப்பட்டதாக இருக்கின்றன. திருஷ்டுவா பார்த்துவிட்டு இது அத்புதம் ரூபம் உக்ரம் தவ இதம், அத்புதமான உக்ரமாக இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த அனந்தாயாம் அவிஸ்தாரம் அத்தியுதம் அதி உக்ரம் தவ ரூபம், ரொம்ப விஸ்தாரமாக இருக்கக்கூடிய அத்புதமாக இருக்கக்கூடிய உக்ரமாக இருக்கக்கூடிய ரூபத்தை திருஷ்டுவா லோகத்ரயம் பிரவியதிதம், மூன்று லோகங்களும் ஒரு கவலைக்கு ஒரு ஒரு பயத்தில் இருக்கான்.
யுத்த திருக்ஷையா ஆகதேஷு பிரம்மாதி தேவாசுர பித்ரு கன சித்த கந்தர்வ யக்ஷ ராட்சசேஷு போட்டுட்டார். யுத்தம் நடந்ததுன்னா அவளுக்குலாம் ஒரு உற்சாகம், மேல் லோகத்தில் இருக்கிற உற்சாகம் வந்துடுமா. இப்போ ராமாயண யுத்தம் நடக்கச்சே கூட ராம ராவண யுத்தத்தும் போது பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்துடுவாளாம். உடனே அவளோ ஒரு பாஸ்டே பூமியில் சண்டை நடந்தா அது மாதிரி எல்லாம் வந்துட்டாலாம். யாரு பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு அவள் ஒரு ஈவெண்ட் அது. பித்ரு கண சித்த கந்தர்வ எல்லாம் அவளுக்கு பிரதிகூல அனுகூல மத்தியஸ்தரூபம் லோகத்திலேன்னு போட்டுட்டார். அதாவது இந்த லோகத்துல என்ன அர்த்தம்னா, அனைத்து ஜீவராசிகளும் அர்த்தம் இல்லை. அனுகூலமா இருக்கிறவா ஒரு கட்சி, பிரதிகூலமா இருக்கிறவா ஒரு கட்சி, மத்தியஸ்தமா இருக்கிறவா இப்படி மூணு லோகமா அத்தியந்த பீதம். அவ எல்லாரும் பயந்துட்டு இருக்காளாம். மகாத்மன்னு சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா அபரிச்சேத மனோவிருத்தே. யாருக்கு மகாத்மான்னு பேருனா, எந்த ஒரு ஜீவராசியிடத்துலையும் ஒரு துவேஷத்தை பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு ஒரு வியக்திக்கு தான் மகாத்மான்னு பெயர். என்னுடைய என்ற எண்ணம் இல்லாம எல்லாத்தையும் வச்சுக்கிறது, அப்படி பார்த்து மகாத்மான்னு பகவானை பார்த்து சொல்றான். இப்ப பாஷ்யக்காரர் கேள்வி கேட்கிறார், ஏதேஷாம் அப்படி அர்ஜுனஸ்ய இவ விஸ்வாஸ்ரய ரூப சாட்சா சாதனம் திவ்யம் சக்ஷு பகவதா தத்தம் கிமர்த்தம் இது சேத் அப்படின்னு கேட்கிறார். இப்ப எல்லாருக்கும் இந்த சித்த கந்தர்வ இத்தியாதி எல்லாருக்குமே பகவான் என்ன பண்றான், ஒரு திவ்யம் சக்ஷுதை கொடுத்துருக்கான். எதுக்காகன்னு கேட்டா அர்ஜுனாய ஸ்வ ஐஸ்வர்யம் சர்வம் பிரதர்ஷயித்தும். அப்பதான் அவா பகவானை பார்த்து அவளோட ஒரு எக்ஸ்பிரஷனை காட்டுறது, அப்பதான் அர்ஜுனன் பார்க்க முடியும். அர்ஜுனனுக்கு மட்டும் இந்த வியப்பு இல்லை, எல்லாருக்குமே இந்த ரூபத்தை பார்த்து வியப்பு ஏற்படுதுன்னு சொன்னா அப்ப அவளும் பார்த்துதான் ஆனும். அப்ப அதனால அவளும் பார்த்து அவளுக்கு ஏற்பட்ட வியப்பை இவன் பார்க்கிற மாதிரி. ஆனா இது முக்கியமான இதுன்னு கேட்டா அவளுக்கு ஏற்பட்டதுல பிரசங்காத்து தான் முக்கியமான இந்த தர்சனமானது அர்ஜுனனுக்கு. அத்த இதம் உச்சத்தே திருஷ்டுவாத்புதம் ரூபமுக்ரம் தவேதம் லோகத்திரயம் பிரபித்ததம் மகாத்மம் இது. அதனால இந்த இடத்துல இப்படி சொல்லப்படுறது, லோகத்திரயமும் இதை பார்த்து கலக்கத்தை பெற்றதுன்னு. உடனே அடுத்து யார் என்ன பண்ணான்னு சாதிக்க போறான். அமிஹித்வம் சுரசங்கா விஷந்தி கேச்சித் பீதா பிராஞ்சல யோகிணந்தி ஸ்வஸ்தி இத்யுக்த்வா மஹர்ஷி சித்த சங்காஹ ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபி புஷ்கலாபிஹி. இந்த சுரசங்கா தேவர்கள்லாம் இருக்காளே, அவன் என்ன பண்ணுறா, அவளாம் பகவானுக்குள்ள நுழையிறான் அப்படியே. அப்புறம் கேச்சித் பீதாக சில பேர் பயந்து போயிட்டா, சில பேர் என்ன பண்ண கையை கூப்பின்ட்டு இருக்கா பிராஞ்சலையின்னு அப்படியே எல்லாம் கையை கூப்பின்னு இருக்கா. சில பேர் ஸ்வஸ்தி ஸ்வஸ்திங்கிறா. ஸ்வஸ்தினா இப்போ எல்லாரும் பெருமாளை சேவிக்கிறோம், எல்லாரும் பெருமாளை சேவிச்சு நமக்கு நிறைய எண்ணங்கள் ஓடுறது. பெருமாளை சேவிக்கிறோன்னா ஏதோ இந்த குறை நீங்கன்னா பரவாயில்ல, அந்த குறை நீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கு. கோயிலுக்கு போகிறோம் வச்சுக்கோ, பொறுப்பாளர் சீக்கிரம் ஆனால் தேவையில்லைண்ணா, இதுக்கு இடம் ட்ரெயினை பிடிக்கணும், இப்படியே எல்லாருக்கும் விசாரம் போகிறது மாதிரி ஒரு பெருமாள் சேவிச்சுட்டு போகலாமே சொல்லிட்டு. ஆனால் பெரியவாழ் மாதிரி இருக்கிறவளுக்கு அவளாண்ட பல்லாண்டு பல்லாண்டு பாடுறேன், நீ நன்னா இருக்கணும், நீ க்ஷேமமாக இருக்கணுன்றா. சில பேர் திருஷ்டி வந்துட போகிறதே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஸ்வஸ்தி ஸ்வஸ்தின்னு சொல்லலாம். ஸ்வஸ்தி தித்துவா மகரிஷி சித்த சங்காஹா, சங்கம்னா கூட்டம் அவாலா. ஸ்துவந்தித்வாம் ஸ்துதிபிஹி புஷ்கலாபிஹி, புஷ்கலம்னா பியூர்னு அர்த்தம், ரொம்ப அர்த்தகர்பிதமாக இருக்கக்கூடிய ஸ்துதிகளால் உன்னை துதிக்கிறார்கள் எல்லாத்தையும் பார்க்க அர்ஜுனன் அதை அப்படியே சொல்கிறான். அமி சுரசங்காஹா, அமீனா தீஸ், இந்த சுரசங்கான தேவர கூட்டம் எல்லாம் உத்கிருஷ்டாக துவாம் விஸ்வாசிரயம் அவலோக்கிய கிருஷ்ட மனசக துவத் சமீபம் விஷந்தி, உன்னை பார்த்து சந்தோஷ மனத்தோட உன் அருகில் வருகின்றனர். தேஷு ஏவ கேச்சித் அதி உக்ரம் அதி அத்புதம் ச தவ ஆகாரம் ஆலோக்கிய பீதாக பிராஞ்சலையா. அதுல சில பேர் என்ன பண்றானா, இப்படி ரொம்ப அத்புதமாகவும் உக்ரமாக இருக்கக்கூடிய ரூபத்தை பார்த்துட்டு பயந்து போய் கையூப்பி நிற்கிறாளா. ஸ்வ ஞான அனுகுணம் சுதி ரூபானி வாக்கியானி கிணந்தி உச்சாரயந்தி. சில பேர் என்ன பண்றா, அவாவா ஞானத்துக்கு அவாவாளுக்கு ஏத்த மாதிரி ஸ்துதிகள்லாம் பண்றா. அபரே மகர்ஷி சங்காக சித்த சங்காச்ச பராவர தத்வ யாத்யாத்ம விதகான்னு போட்டுண்டு. இங்கேதான் வரைச்சு சம்பிரதாயத்தை சொல்லச்சு, மகரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் இந்த ஏற்றம் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு, வாசி இருக்கு. ஆழ்வார்களுக்கும் பெரிய ஆழ்வாருக்கும் சொல்லிச்சு, பெரிய ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும்லாம் சொல்லிட்டு போறதுக்கு என்னன்னு கேட்டா, இப்ப பாஷ்யக்காரர் சொல்றார் மகரிஷிகள்லாம் யாருன்னா பராவர தத்துவ யாத்தாத்ம விதக, பரமென்ன அவரமென்னன்னு அந்த உண்மையான அறிவை பெற்றவர்கள். என்ன பண்றா, ஸ்வஸ்தி ஸ்வஸ்தின்னு சொல்றாளா அவாளா. இதுக்கு உக்துவா புஷ்கலாபிஹி பகவத் அனுரூபாபிஹி ஸ்துதிபி ஸ்துவந்தி. என்ன பண்றாளா, அப்படி ரொம்ப அர்த்த கர்ப்பிதமான ரொம்ப அற்புதமான ஸ்துதிகளால புகழறாளா. இப்போ ஏன் இப்போ இதுக்கு புஷ்கலாபிகள்லாம் போடணும்னா, அதுக்கு உத்தம சுவாமி சொல்கிற சில பேர் ஸ்துதி பண்ணச்சே அதுக்கு பலன் எதிர்பார்த்து பண்ணுற,
ஏதோ வியாதி போகணும்னு இல்லை ஏதோ பணம் வரணும்னு. ஆனால் இவா இதுக்கு வேண்டானா, ஸ்துதி பண்ணுறதே தான் பிரயோஜனம். எந்த விதமான ஒரு பிரதிபலன் இல்லாமல் அவ பூஜை இது ஸ்துதி பண்ணுறதுனால அந்த மாதிரி ஸ்துதிபிகி புஷ்கலாபிகின்ற பதம் போட்டிருக்காருன்னு. இதெல்லாம் வியாக்கியானம் பண்ணுறவாளுடைய ஒரு சாமர்த்தியம். ஏன்னா ஒரு ஒரு பதத்துக்கும் சமர்த்தனம் பண்ணணும். ஏன் இந்த பதம் போட்டு இந்த பதம் ஏன் போடணும் நம்ம சொல்லணும் இல்லையா? அதுக்காக ருத்ராதித்யா வசவோ ஏ சாத்யாஹ விஸ்வேஷ்வினோ மருதஸ்சோஷ்மபாஶ்ச கந்தர்வயக்ஷாசுர சித்தசங்காஹ வீக்ஷந்தே த்வாம் விஸ்மிதா சிவ சர்வே. இப்போ அடுத்து அடுத்தபடியாக ருத்ரர்கள் என்ன, ஆதித்யர்கள் என்ன, வசுக்கள் என்ன, சாத்யா தேவர் தேவதைகள் என்ன, விஸ்வே விஸ்வே விஸ்வசுன்ற தேவதை என்ன, அஸ்வினி குமாரர்கள் என்ன, மருத் என்ன, ஊஷ்மபாகான்னு சொன்னால் பித்திருக்களுக்கு ஊஷ்மபாகன்னு பேர். ஏன்னா அவளுக்கு சுட சுட அந்த பக்ஷணம் பண்ணுறதுனால பித்திருக்களுக்கு பண்ணிச்சே மாத்திரம் அதான் அந்த ஊஷ்மம் சூடு குறையக்கூடாது. ஆறி போய் பண்ணுற வழக்கம் கிடையாது. எப்போ அந்த ஸ்ராத்தாதி காலத்தில் கூட எப்போ வருதோ அதுக்கு முன்னாடி தான் தயார் பண்ணணும். காலங்காத்தால் எழுந்து பண்ணிலாம் ஆறி போகக்கூடாது. அதான் அவள் ஊஷ்மபாகான்னு பேர். கந்தர்வர் என்ன, யக்ஷ என்ன, அசுர என்ன, சித்தர் அவளுடைய கூட்டங்கள்லாம் வீக்ஷந்தே வீக்ஷந்தேனா பார்க்கிறார்கள். ஏன்னா ஊஷ்ம பாகாகி பித்தரகான்னு ஸ்ருதியில் இருக்கு. அதை எடுத்து காட்டுற பாஷ்யக்காரர் ஏதே சர்வே விஸ்மயம் ஆபன்னாக துவாம் வீக்ஷந்தே, அனைவரும் ஒரு ஆச்சரியத்தை அடைந்து உன்னை பார்க்கிறார்கள். அடுத்து 23வது பத்தியம். ரூபம் மகத்தே பகுபக்ர நேத்ரம் மகாபாகோ பகுபாஹூருபாதம் பகூதரம் பகுதம் ஸ்ராகராலம் திருஷ்ட்வா லோகா பிரத்யதிதாஸ்ததாஹம். மறுபடியும் அதே அர்த்தம் தான். இப்படிப்பட்ட ஒன்று ரூபத்தை, மகத்தான ரூபத்தை பார்த்து பகுபக்தர் பக்திர நேத்திரம் நிறைய அதற்கு முகங்கள் என்ன, வாய் என்ன, கண் என்ன, பகு பாகூரு பாதம் கைகள் என்ன, கால்கள் என்ன, தொடைகள் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு பகு தம்ஷாகராலம் தம்ஷனா பல், கோரமான பல்லெல்லாம் இருக்குது. ஏன்னா எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா மரணம்ன்ற ஒரு விஷயத்தை இருக்கிறதுக்காக காட்டுறது முழுங்கிறது அதுக்காக அது. அப்போ பஹ்வீபிஹி தம்ஷ்ராபிஹி அதி பீஷணாக்காரம் லோக்காக பூர்வோக்தாக. பஹ்வீபிஹி தம்ஷ்ராபின்னு சொன்னால் அந்த கோரமான பற்கள்லாம் இருக்கணும். அதி பீஷணாக்காரம், பீஷணம்னாலே பயம். அதான் பிரதிபடஸ்ரேணி பீஷணா, எதிரிகளுடைய சேனைகளுக்கு ஒரு பயத்தை விளைவிப்பன்னு. அதுக்காக அந்த மாதிரி பூர்வோக்தாக பிரதிகூல அனுகூல மத்தியஸ்தாக த்ரிவிதாக. மறுபடியும் இங்கே என்ன போட்டுண்டா அர்ஜுனன், திருஷ்டுவா லோக்காகனு போட்டுண்டா இல்லையா? மூன்று லோகங்கள் யாரும் கேட்டால் உனக்கு எதிராக இருக்கிறவா, உனக்கு அனுகூலமாக இருக்கிறவா, மத்தியஸ்தமாக இருக்கிறவா, சர்வே ஏவ அகம்ச்சான்னு போட்டுட்டான். இப்போ இவாள் அவன் கோஷ்டியை சேர்த்துக்கல. ஏன்னா அவளாம் தனியாக இருந்து பார்த்துட்டுருக்கா, தனியாக பார்த்துட்டுருக்கான். அதனால் நானும் ஈதிஷம் ரூபம் திருஷ்டுவா அதீவ வியதிதா பவாமக, நாங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கோம்னு சொல்கிறான். நபஸ்பிருஷம் தீப்தம் அநேகவர்ணம் வியாத்தானனம் தீப்த விஷால நேத்திரம் திருஷ்டுவா ஹி த்வாம் வியதிதாந்தராத்மா திருதிம் ந விந்தாமி சமம் ச விஷ்ணு. 24வது பத்தியம். நபஸ்பிருஷம் தீப்தம் அநேக வர்ணம், நபஸ்ன்னா அந்த இடத்துல பரம வியோமன்ற மாதிரி அதை கூட தொட்டுட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய இந்த அநேக வர்ணம் பலவிதமான விசித்திரமா இருக்கக்கூடிய ரூபம் இருக்கு. வியாத்தானனம் தீப்த விஷால நேத்திரம் இந்த கண்கள்லாம் பார்த்து அப்புறம் திருதிம்ன விந்தாமின்னு சொன்னால் எனக்கு ஒரு இப்போ ஆசிரியமே இல்லை, இப்போ பயத்தில் இருக்கிறதுனால சாந்தியும் இல்லை ஒரு ஆசிரியமும் இல்லைன்னு சொல்ல போகிறான். நபஷப்தா தது அக்ஷரே பரமே வியோமன்னு ஸ்ருதியில் சொல்கிறது. ஆதித்யவன் நம் தம சப்பரஸ்தாத்துன்னு அந்த க்ஷயம் க்ஷயந்தம் அஸ்ய ரஜசப்பராக்கே யோ அஸ்ய அத்தியக்ஷா பரமே வியோமன்னு இதெல்லாம் ஸ்ருதியினுடைய பிரமாணங்கள்லாம் காட்டுறார். இத்தியாதி ஸ்ருதி சித்த திரிகுண பிரகிருத்தியதீத பரம வியோம வாச்சி. இப்போ விபூதி ரெண்டா பிரிக்கிறா, லீலா விபூதி ஒன்று, இன்னொன்று நித்திய விபூத்தின்னு பிரிக்கிறா. அப்போ லீலா விபூத்தின்றது பிரகிருதி மண்டலம். பிரகிருதி மண்டலம்னா இங்கே பிரகிருத்தினுடைய ஆதிக்கம் இங்கே இருக்குது. ஆனால் அங்கே இந்த நித்திய விபூத்தியில் பிரகிருத்தினுடைய இதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய பிரதேசம் அது. அதனால் இந்த இடத்துல நபஷப்தத்துக்கு அதனுடைய அந்த எல்லை அப்படின்னு காட்டுறார். அப்படி இருக்கக்கூடிய அது அதீதமாக இருக்கக்கூடிய பரம வியோம சவிகாரஸ்ய பிரகிருத்தத்வசிய புருஷச சர்வாவஸ்தஸ்ய கிருஷ்ணஸ்ய ஆசிரயதையா நபஸ்பிருஷம் இது வச்சனாது தியாவா பிருத்திவியோகோ இத மந்திரம் ஹி வியாப்தம் இது பூர்வோக்தத்வாச்ச. அப்போ அதனால் அதிலிருந்து இந்த பூமி பிரகிருதி மண்டலம் வரைக்கும் எம்பெருமானுடைய திருமேனியானது மொத்தத்தையும் பரவி இருக்குன்னு தாத்பரியம்.
நபஸ்ன்னு சொன்னா ஆகாசம். ஆகாசம்ன்றது இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டா நமக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி அவ்வளவுதான். ஸ்கைன்னு சொல்றோம், ஸ்கைன்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டா நம்ம இந்த காலத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வாட் இஸ் ஸ்கை அப்படின்னா அது ஸ்பேஸ்லயும் ஒரு போர்ஷன், அவ்வளவுதான். இது இதோட லேயர்ல ஏதோ இருக்கு, அது வரைக்கும் ஸ்கைன்னு சொல்றோம், விவகாரம் அவ்வளவுதான். அல்ல ஆகாஷம் என்ன கேட்டா பூமிக்கு மேல இருக்கிற பகுதி, ஸ்பேஸ் அவ்வளவுதான். அதை நம்ம பார்க்க முடியாது ஆக்சுவலா. ஆகாஷத்தை பிரத்யக்ஷம் பண்ண முடியுமான்னு கேட்டா பிரத்யக்ஷமா பார்க்க முடியாது. சில பேர் ஆகாஷத்தை ஒத்துக்கிறது இல்ல, இல்ல நெய்யாய்க்கெல்லாம் ஒத்துக்கிறான், சில பேர் ஒத்துக்கிறது இல்ல, இல்லவே பாக்குற வசதி தான் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பிரமாண விசாரத்தை பார்த்து பார்க்கலாம் எப்படி ஆகாஷத்தை சுத்தி சொல்றது ஆகாஷமா இருக்குன்றதுக்கு அதுக்கு பிரமாணம் இருக்கு. அப்போ அதாவது நியாய மத்தத்தை வரைச்சு ஆகாஷத்துல அனுமானம் பண்ற ஆகாஷம் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா பார்த்தா வச்சுக்கோ, பார்த்தா தெரியணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு அதுக்கு ஒரு லிமிட் இது இருக்கட்டும், ஸ்பேஸ் இது இருக்கணும் இல்லையா, ஸ்பேஷியல் டைமென்ஷன்ஸ்ல பார்க்க முடியும். அதனால இந்த நபஸ்ன்றது அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் அது, ஆகாஷம் அது. தீப்தம் அநேக வர்ணம் வியாத்தாரணம் தீப்தி விஷால நேத்திரம் துவாம் திருஷ்டுவா பிரவியதித அந்தராத்மா அத்தியந்த பீதமனாக திதிம் ந விந்தாமி தேகசிய தாரணம் நல்லவே. அதாவது தீப்தம், தீபம்னா காந்தியோடு இருக்கக்கூடிய பலவித வர்ணங்களோடு இருக்கக்கூடிய உன்னுடைய திருமுக மண்டலம் இருக்கு இல்லையா, நேத்திரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய எனக்கு தேகசிய தாரணம் நல்லபே, உடனே அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியம் இல்லை. இப்போ நமக்கு பயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, பயம் வந்ததுன்னா ஒரு ஒரு சேஃப்டி ஜோன் இருக்கும், அந்த சேஃப்டி ஜோனுக்குள்ளே போய்ட்டோம்னா பயத்துலேருந்து விடுபட்டுருக்கும். அந்த எல்லா ஜீவராசிகளும் இருக்கு. இப்போ நம்ம ஒரு எறும்பு திறத்துறோம் இல்லை கர்ப்பாம்பூச்சி திறத்துறோம் வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணோம், எங்கேயோ ஒரு மூலையில் போய் ஒழிஞ்சுக்கும். அது அதாவது நம்மளோட அறிவு சின்னது அதுக்கு, அதுக்கு தெரியாது நம்ம அழகாக அதையே தூக்கிடலாம்னு சொல்லிட்டு அது எதுக்கு பின்னாடி ஓஞ்சின்னு இருக்கோ அதே நம்ம எடுத்துடலாம். ஆனால் அது தெரியாது, ஆனால் அது என்ன நினச்சிக்கிறது, அந்த ஜோனுக்குள்ளே போயிட்டா ஒரு சேஃப் நினச்சிக்கிறது. அது மாதிரி இவன் சொல்கிறான், இப்போ எனக்கு தேகத்தை தாரணம் இல்லை, எங்கே போய் நான் இதை ஒழிஞ்சிக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்கேன்றதுக்காக சொல்ல வரேன். மனசச்ச இந்திரியானாச்ச சமம்னா லபே, மனசு இந்திரியங்களும் ரொம்ப அப்படியே ஒரு அஜிடேஷனில் இருக்குது, எனக்கு ஒரு சாந்தி கிடைக்கல. விஷ்ணு, விஷ்ணு சப்தத்துக்கு வியாபின்னு, விஷ்ணுன்னு சப்தத்துக்கு சர்வ வியாபின்னு அர்த்தம். சர்வ வியாபினம் அதி மாத்திரம் அத்தியுதம் அதிகோரம் துவாம் திருஷ்டுவா, இப்படி இருக்கக்கூடிய உன்னை பார்த்துவிட்டு பிரசித்தில சர்வ அவயவோ வியாக்குலேந்திரியாச்ச பவாமி இத்தியர்த்தா. அதனால் இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்தவனாக இருக்கேன்னு ஒரு தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறான். 25 தம்ஷா கராலானி சதே முகானி திஷ்வைவ காலானல சன்னிபானி திஷோ ந ஜானே ந லபேச்ச சர்ம பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச. ஜெகன்னிவாச பெருமாளுக்கு பேர், வாசுதேவன் சொல்கிறோமோ இல்லையா, ஜெகத்தையே இருப்பிடமாக உடையவனே பிரசீத. பிரசீத பிரசீதன்னு சொன்னால் பிரசீதன்ற அர்த்தத்துக்கு என்ன, ஆ பி ஹாப்பி, ஆ அதுக்கு என்ன ஆக்சுவலானா தளர்ச்சியை காட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதுக்கெல்லாம் நம்ம ஆற்றுல உதாரணம் கொடுத்தா தான் புரியும். இப்போ நம்ம கோபமாக இருக்கோம் வச்சுக்கோங்க, அப்படியாவது எப்படி இருப்போம், அப்படியே வரப்பறவும் இல்லையா, குழந்தைகளை கோச்சி யாருமே யார் மேலே கோவம் வச்சுக்கோங்க ஆற்றுல, அவள் வந்து நம்மகிட்ட பேசினா கூட ஸ்டிஃபாக இருக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ் எப்போ போகும்னா கோபம் போனால் தான் அந்த ஸ்டிஃப்னஸ் போகும், அதான் தளர்ச்சியாக இருக்கணும். அப்போ பெரும்பால் கோபமாக இருக்கிறதுனால அப்போ பிரசீத பிரசீதன்னு சொன்னால் என்னிடத்துல கொஞ்சம் தளர்ந்து இரு தன்மையாக, என்னுடைய என்னிடத்துல ஒரு கருணையை காட்டுன்னு அர்த்தம். இருந்தாலும் அந்த பிரசீதாக்கு இதான் உண்மையான தாத்பரியம், அந்த தளர்ச்சியை காட்டுறது. ஏன்னா கோபம் இருந்தால் தளர்ச்சி இருக்காது, நமக்கே பார்க்குறோமே கோபமாக இருந்தால் கொஞ்சம் வெறப்பாக இருப்போம் நம்ம. அப்போ பிரசீதன்னு கேட்டால் அப்போ உடனே அம்மாவுக்கு தக்குன்னு மனசு மாறுறது, உடனே என்ன பண்ணுறா அந்த குழந்தைய தூக்கிக்கிறா இல்லையா, அதான் அந்த இலகிறது, இலகின்னு சொல்கிறோமோனோ அதுதான் அந்த பிரசீதாக்கு அர்த்தம். டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது, அதான் இலகிறது, அந்த ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது உடனே. அதுக்கு உண்டான காரணங்கள் வேறு, அதுக்கு தயை வரணும் எவ்வளோ இருக்குது, பட் இருந்தாலும் பிரசீதாக்கு அதான் அர்த்தம், பிரசாதனாலும் அதான் அர்த்தம். நம்மளே பாருங்கள், அமைதியாக இருக்கச்சே உடம்பும் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும், அந்த ஒரு டென்ஷன் ஏற்பட்டுதுன்னா உடம்பு ஒரு நம்மளுக்கு தெரியாமல் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கு உடம்புல, அந்த மாதிரி இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் இருக்கும். ஓகே, பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச தேவர்களுக்கெல்லாம் ஈஷனே ஜெகன்னிவாசன், எனக்கு என்னிடம் நீ இலகுவாயாக கருணையை காட்டுன்னு சொல்கிறான். ஏன்னா
தம்சாகரால் நினைச்சு தே முகாணி இந்த கோரமான பற்களைவுடைய முகங்களெல்லாம் பார்த்து காலானல சன்னிபானினா அந்த பழைய காலத்துக்கு கூடிய நெருப்பு அதுக்கு ஒத்த இருக்கக்கூடிய இது காந்தியை பார்த்துட்டு திசோன ஜானே லபே ந சர்ம எனக்கு உண்மையே புரியல அதை பார்த்துட்டு ஒரு திசைகள் எதுவுமே எந்த பக்கம் போகிறது ஒன்று தெரியல அதனால என்னிடம் நீ கருணையை காட்டுங்கிற யுகாந்த காலானலவத்து சர்வசம்ஹாரே பிரவருத்தானி அதிகோராணி தப முகாணி திருஷ்டுவா திசோன ஜானே சுகம் ச ந லபே இவன் தான் கேட்டோம் அந்த ரூபத்தை காட்டுன்னு ஆனால் இவனே சொல்கிறான் எப்போ என்னால் முடியலப்பா பார்க்க முடியலன்னு சொல்லிட்டேன் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த தோற்றம் மாதிரி இருக்கிறத பார்த்து நல்ல முடியல ஜெகதாம் நிவாச தேவேஷ பிரம்மாதீனாம் ஈஸ்வரானாம் அப்படி பரமமகேஸ்வர மாம் பிரதி பிரசன்னோ பவ அனைத்து விதமான தேவதைகளுக்கு பிரம்மா முதல் இருக்கக்கூடிய தேவதைகளுக்கெல்லாம் நீ வந்து பரமமகேஸ்வரன் இருக்க இல்லையா அதனால அதோட பரமேஸ்வரன் போல பரமமகேஸ்வரன் போட்டுட்டார் அப்படிப்பட்ட உன்னை பார்த்து யதாஹம் பிரகிருதிம் கதோ பவாமி ததா குருத்தியத்தக நான் மறுபடியும் எப்படி என்னுடைய இயல்பான தன்மைக்கு நான் மாறுவேனோ அப்படி ஆகுன்னு சொல்கிறான் ஏவம் சர்வச ஜெகதக ஸ்வாயத்த ஸ்திதி பிரவிற்த்தித்வம் தர்ஷயன்னு பார்த்தசாரதி ராஜவேஷத்வனா அவசிதானாம் தார்த்தராஷ்டிராணாம் யௌதிஷ்டிரேஷு அனுப்பிரவிஷ்டானாம் ச அசு அசுராம்சானாம் சம்ஹாரேன பூபார அவதரணம் ஸ்வமனீஷிதம் ஸ்வேனையேவ கரிஷ்யமானம் பார்த்தாய தர்ஷயாமாச எதுக்கு இல்லை தான் எதுக்கு இதெல்லாம் பண்ணார் எதுக்கு காட்டினார்னு கேட்டால் ஆக்சுவலாக அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக பார்த்தசாரதியாக வந்தால் கூட அனைத்து சம்ஹாரத்தையும் பண்ண போகிறது பகவான் தான் இப்போ எப்படி சொல்ல கேட்ட பண்ண போகிறார் அவனை பார்த்து நிமித்த காரணம் பவன் சொல்லப்போற அவனை பார்த்து நிமித்த மாத்திரம் பவசவிய சாட்சின்னு சொல்லப்போறார் எல்லாத்தையும் நான் கொண்டுமையாச்சு நீ வெறுமை பேரை வாங்கிக்கோப்பா நீ கொண்டுட்டு அப்படின்னு சொல்லப்போறார் அதுக்கு சொல்கிறார் இப்படி அனைத்து இந்த ஜகத்துக்கெல்லாம் உற்பத்தி ஸ்திதி பிரளயத்தை பார்க்கக்கூடிய எம்பரவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பூபார அவதரணம் இந்த பூவில் பாரம் ஏற்பட்டிருக்கு அசுரால்லாம் ஜாஸ்தி ஆயிடுதுன்னா பூமிக்கு பாரம் அதை வந்து அதை பார்த்தனுக்கு காட்டினார்னு அர்த்தம் சச்ச பார்த்தக பகவத சஷ்டுத்வாதிகம் சர்வைஸ்வர்யம் சாட்சாத் கிருத்திய பகவானுடைய சஷ்டுத்வாதிகம்னா அந்த உலகத்தை உண்டாக்கும் தன்மை இத்தியாதிகள்லாம் பார்த்துட்டு தஸ்மின்னேவ பகவதி சர்வாத்மனி தார்த்தராஷ்டிராதீனாம் உபசம்ஹாரம் அநாகதம் அபி தத் பசாதலப்தேன திவ்யநஜக்ஷுதா பஷ்யன் இதம் ப்ரோவாச்ச இதுக்கு அவதாரிகை இப்போ இப்போ எல்லாத்தையும் பார்க்க போகிறான் என்ன பார்க்க போகிறான்னா இந்த திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் மடிய போகிறா இப்போ ஆக்சுவலாக போரை நிறுத்தி வச்சிருக்காங்க போரேன்னு ஆரம்பிக்கலை இப்போ வர்த்தமான காலத்தில் இருக்குது பாஸ்டெல்லாம் பார்த்தா ஓகே இப்போ ஃப்யூச்சரே பார்க்க போகிறான் இப்போ நமக்கு பொறுமை எடுத்து வச்சுருங்கோ ரெக்கார்டர் மூவிஸ் பார்க்குச்சு உடனே ஒரு 10 செகண்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லாட்டி இன்னும் சில பேர் சீரியல்லாம் படித்த சாமர்த்தியத்தை பாருங்கோ அடுத்து வருவது அப்படின்னு போடுவான் அடுத்து வருவதும் போட்டுட்டு அந்த இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகிறதோ அதை மட்டும் அப்படி காட்டுவான் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் சரி வேறத்துக்கு போகாமல் அதுக்கு உட்காந்துருப்போம் அது மாதிரி பகவான் என்ன பண்ணுறாருன்னா இப்போ உடனே அவெல்லாம் மடிகிறதுலாம் இப்போ காட்டப்படுறாரு இப்போ அப்போ தான் அதான் பாஷகார சொல்லார் அநாகதம் அபி இது வரைக்கும் நடக்காததை கூட தத் பிரசாத லப்தேன திவ்யேன சக்ஷுஷா பகவானுடைய ஒரு பிரசாதத்தினால் பார்க்க போறான் அர்ஜுனன் அமி சத்வாம் திருதராஷ்டிரஸ்ய புத்திராஹ சர்வே சஹைவா வனிபால சங்கை பீஷ்மோ துரோண சூத புத்திரஸ்ததாசௌ சஹாஸ்மதீயை ரவி யோத முக்கியை பக்ராணிதே த்வரமானா விஷந்தி தம்சாகராலானி பயானகானி கேசித் விலக்னா தசனாந்தரேஷு சந்திருஷ்யந்தே சூரிதைருத்தமாங்கைஹி 26-27 என்ன பண்ணுறாலா திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் பீஷ்மர் என்ன துரோணர் என்ன கர்ணன் என்ன எல்லாரும் அப்படியே பெருமாளோட வாய்க்குள்ள எல்லாம் போயிட்டு சில பேர் பல்லெல்லாம் மாட்டின்டாலாம் இடுக்கலாம் போக முடியாமல் பல் இடுக்கலாம் மாட்டின்டாலாம் அந்த மாதிரி சொல்கிறார் அமி திருதராஷ்டிரய புத்திராக திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள்லாம் இருக்காளே யார் துரியோதனாதேய சர்வே அவர்களும் பீஷ்ம துரோண சூத்த புத்திரகான்னு கர்ணனுக்கு பெயர் கர்ணச்ச தத் பக்ஷியைஹி அவனிபால சமூகைஹி அந்த பட்சத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் சர்வைஹி அஸ்மதியை அப்படி எங்ககிட்ட இருக்கவா கூட கொஞ்சம் பேர் ஏன்னா இறந்து போகிறவா எல்லாரும் போக வேண்டியதுன்னு போரில் மடிகிறவா எல்லாரும் யோத முக்கியஹி சக ஜுவரமான தம்சாகராலானி பயானகானி தம பக்திராணி விநாசாய விஷந்தி எல்லாம் அவனுடைய வாய்ப்புள்ள எல்லாம் பூந்துருக்கு அப்படியே போய் எதுக்குன்னா அழிவுனால தத்திர கேச்சித்து சூர்ணித்தைஹி உத்தமாங்கைஹி தசனாந்தேஷு விலக்னாக தந்திஷந்தே சில பேர் என்ன படிக்கிறதுக்கே பயமாக இருக்குது அவளோட தலைகள்லாம் நசுங்கி
அங்கங்க ஓட்டி ஓட்டின்னு இருக்கான்னு சாதிக்கிறோம். யதா நதீனாம் பகவோம்பு வேகாஹ சமுத்திரமேவாபி முகா திரவந்தி ததா தவாமி நரணோக வீராஹ விஷந்தி வக்த்ரான் அபி விஜ்வலந்தி. அதுக்கு உடனே உதாரணம் கொடுக்குறான் அவனே 28-29 யதா பிரதீப்தம் ஜுவலனம் பதங்காஹ விஷந்தி நாஷாய சமிருத்த வேகாஹ ததைவ நாஷாய விஷந்தி லோகாஹ ஸ்தவாபி வக்த்ரானி சமிருத்த வேகாஹ. எப்படி நதிகள்லாம் கடல் நோக்கி போகுமோ அது மாதிரி இவால என்ன பண்ணுறா, உன்னுடைய திருமுகத்துக்குள்ளே எல்லாம் போய் நுழையிறா. அடுத்து இந்த வெட்டல் பூச்சியெல்லாம் எப்படி நெருப்புக்குள்ளே போய் விழுமோ அது மாதிரி இவால உன்னுடைய முகத்துக்குள்ளே போய் விழுறான்னு சொல்கிறான். ஏதே ராஜலோக்காக பகவக நதியினாம் அம்பு பிரவாகாக சமுத்திரம் இவ. எப்படி நதிகளுடைய ஜலம்லாம் கடல் நோக்கி போகுமோ பிரதீப்த ஜலனம் இவச்ச ஷலபாகா, ஷலபாகான வெட்டல் பூச்சி, இந்த வெட்டல் பூச்சியெல்லாம் எப்படி நெருப்பு நோக்கி போகுமோ தவ வக்த்ராணி அபிவிஜ்வலந்தி, உன்னுடைய முக்கமண்டலம் இருக்கே அதுவே என்ன ஆகுது, அப்படியே நல்லா ஜொலிச்சுன்னு இருக்கு. அதுக்குள்ள ஸ்வயமேவ துவரமானாகா, அவளே என்ன பண்ணுறான், ரஷ் பண்ணுறாளாம். அப்படியே எதுக்காகன்னு கேட்டால் ஆத்மநாசாய விஷந்தி, தங்களுடைய நாசத்துக்காக எல்லாம் நுழைகிறார்கள்னு சொல்லிச்சிருந்தான். தாத்பரியம் என்னன்னு கேட்டால் அவளை மரணம் அடைய போறான்றதை பார்க்கறான தாத்பரியம். கொஞ்சம் போயிட்டிக் ஃபேன்சி கண்டிப்பாக இருக்கும். நம்ம லெட் இஸ் நாட் ட்ரை டு சேதட் அப்படியே பார்த்தான்னு சொல்ல வேண்டாம். என்ன தாத்பரியம் கேட்டால் அதுக்கு அவளாம் மடிய போறா, மடியறதுல பார்க்குறான். பட் எப்படி புரிஞ்சுக்கிறவன் சொல்லுமா இல்லையா, இந்த ட்ரமாட்டிக்காக சொன்னாதான் நிறைய விஷயத்தில் எடுப்போம், நிறைய பேருக்கு போய் சேரும் ட்ரமாட்டிக்காக சொன்னாதான். அதனால எக்ஸாஜரேஷன்றது கொஞ்சம் வந்து இட் இஸ் வெல்கம் தான், ப்ரொவைடட் பீப்புள் ஆர் ஏபிள் டு அப்ரிஷியேட் இட் அண்ட் டஸ் நாட் டாக் எனி திங் இம்ப்ராப்பர். அவ்வளோ லேலிஹ்யசே கிரசமான சமந்தாத் லோகான் சமக்ரான் வதனேர்ஜ்வலத்பிஹி தேஜோபிரா பூரிய ஜகத் சமக்ரம் பாசஸ்தவோக்ரா பிரதபந்தி விஷ்ணு. 30வது பத்தியத்தில் விஷ்ணுவே லேலிஹ்யசே, லேலிஹ்யசேனா எம்பெருமான், அதாவது இந்த மிருகங்கள்லாம் பண்ணுற மாதிரி நாக்கால் நக்கிக்கிறான், கடிச்சு முழுகச்சே வழி போனோம் அதெல்லாம், அதனால் அந்த மாதிரி இருக்கவெல்லாம் நக்கி உள்ளே தள்ளிக்கிறான். எல்லாத்தையும் கிரசமான சமந்தாத்து நாலா பக்கமும் லோகான் சமக்ரான் வதனைஹி ஜுவலத்மிஹி, அந்த காந்தியோட கூடிய திருமுகத்தால் எல்லாத்தையும் நக்கி நன்னா சாப்பிட்றானா. தேஜோபிஹி ஆபூரி ஜெகத் சமக்ரம், உன்னுடைய தேஜஸ்னால ஜெகத்து முழுவதும் பூர்ணமாக இருந்து உன்னுடைய பாச, உன்னுடைய பாசம் இருக்க, உன்னுடைய தேஜஸ் இருக்கே பிரதபந்தி விஷ்ணு, அப்படியே அதை போட்டு ஒரு ஒரு தாபத்தை ஏற்படுத்துறதுன்னு சொல்கிறான். ராஜலோகான் சமக்ரான் ஜுவலத்பிஹி வதனைஹி கசமான கோபவேகேன தத் ருதிர அவசிக்தம் ஓஷ்டபுடாதிக்கம் லேலிஹ்யசே அப்படின்னு. அது கொஞ்சம் இன்னும் ஒரு ட்ரமாட்டிக்காக போடுற, ரத்தம்லாம் வழியுமோன்னு சாப்பிட்டா அதெல்லாம் கூட அப்படி நான் போட்டு நான் உதடெல்லாம் போட்டு நான் இது பண்ணிக்கிறாராம். புனக புனக லேகனம் கரோஷி, மறுபடியும் மறுபடியும் அந்த மாதிரி சாப்பிட்றாராம். தவ அதி கோராக பாசக ரஷ்மையா, உன்னுடைய ரொம்ப கோரமாக இருக்கக்கூடிய, கோரம் அப்படின்னாலே ரொம்ப பார்க்க முடியாதுன்னு அர்த்தம், தாங்க முடியாதுன்னு அர்த்தம், அப்படிப்பட்ட அந்த பாசஸ் அந்த வெளிச்சத்தினால தேஜோபி ஸ்வகீயி பிரகாஷகி, அந்த பிரகாஷத்தினால ஜெகத் சமக்ரம் ஆபூரிய பிரதபந்தி, ஜெகத்து முழு பரவி இதை நீ தப்பிக்கிறாய். தர்ஷய ஆத்மானம் அவ்யம் இது தவ ஐஸ்வர்யம் நிரங்குஷம் சாட்சாத் கர்த்தும் பிரார்த்தித்தேன பவதா நிரங்குஷம் ஐஸ்வர்யம் தர்ஷயதா அதிகோர ரூபம் இதம் ஆவிஷ்கிருதம். இவன் தான் கேட்குறான் 16வது பத்தியத்தில், 4வது இதில் இவன் தான் கேட்குறான். தர்ஷய ஆத்மானம் அவ்யம், உன்னுடைய இந்த மாறுபாடு இல்லாத அந்த ரூபத்தை எனக்கு காட்டுன்னு கேட்டான். அதுக்கேற்ற மாதிரி பகவான் என்ன பண்ணான், தன்னை நிரங்குஷம்னா ஒரு லிமிட் இல்லாத இவன் கேட்டான்றதுக்காக தன்னுடைய ஐஸ்வர்யத்தை பகவான் காண்பிச்சான். இப்போ இவனால் என்ன பண்ணிட்டான்னா, இப்போ அந்த 31வது பத்தியத்தில் கேட்க போகிறான் நீ யார் உண்மையில் அப்படின்னு கேட்குறான். நீ யார் உண்மையிலன்னு சொன்னால் இவனுக்கு தெரியாமல் கேட்கல, என்ன அர்த்தம் உன்னுடைய இந்த லீலைக்கெல்லாம் என்ன அர்த்தம். இப்போ இவெல்லாம் இவனா நினச்சிட்டு இருக்கான், தான் சண்டை போட்டு இவெல்லாம் கௌரவாதிகள்லாம் கொல்லப்படும் நினச்சிட்டு இருக்கான். அதனால்தான் பகவான்கிட்ட போய் சொன்னால் என்னால் முடியாதுன்னு சொன்னான். இல்லையா என்னால் முடியாது, ஏன்னா நான் என்னால் அவளை கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பகவானுக்கு சிரிப்பு வந்தது, பின்னாடி இதை நினச்சி தான் அங்கே சிரிக்கிறார், நீ யாரையும் கொல்ல போகிறது இல்லடா, நீ இல்லாட்டாலும் எவனோ ஒருத்த வந்து கொல்ல போகிறான். இப்போ நமக்கே என்ன எண்ணம் தோன்றதுன்னு அடிக்கடி ஒரு காரியத்தை பண்ண உடனே எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் உண்மையில் பார்த்தா நம்ம இல்லாட்டி அந்த காரியம் வேறு ஒருத்தரும் நடக்க போகிறது, அதுதான் உண்மையில் வாஸ்தவமான இது, அதுதான்
அதுக்கே நம்ம அப்ப எதுக்கு பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம கடமையை நம்ம பண்ணிட்டு இருக்கணும். ஏதோ கதையில படித்தேன், ஒருத்தன் திடீர்னு என்ன பண்ணானா, எல்லா வேலையும் விட்டுட்டானா, ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு வேலையை பண்றது அப்படின்னு அந்த மாதிரி தாத்பரியம் இல்லை. நம்ம நம்ம காரியத்தை பண்ணிட்டு இருக்கணும். ஆனா இந்த எண்ணமானது எப்படி நமக்கு இருக்கணும், ஏன்னா நம்ம இல்லாட்டி யாரோ ஒருத்தர் பண்ண போறா. கம்பெனி வருதுன்னு கம்பெனியை பற்றி வேணா ஒரு எம்ப்ளாயிக்கு ரொம்ப எமோஷன் இருக்கலாம், ஆனால் கம்பெனிக்கு எமோஷன் இருக்காது. அவன் ஒரு அவனுக்கு எதாவது ஆயிடுதுன்னா சரி பண்ணி ஆற்றுக்கு போயிட்டோன்னு அனுப்பிச்சிட்டு போகிறான் கம்பெனி. அப்போ அவன் வந்த உடனே எழுந்து போகிறதா நிற்க போகிறதில்ல, ஒரு நாள் ரெண்டு நாள் கூட திண்டாடம் இருக்கும். சில எம்ப்ளாயிஸ் நினைக்கிறா, சில பேரை வேலையை விட்டு தூக்கிதான் உடனே எல்லாத்தையும் அப்படியே ஏதாவது பண்ணிட்டு வந்துடுறான். ஆனால் அப்போ கூட அந்த கஷ்டம் ஒன்று ரெண்டு நாளைக்கு தான், அப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதனால் அந்த எண்ணத்துக்காக இப்போ கேட்குறான், ஆக்யா ஹிமே கோ பவ அனுக்ர ரூபோ நமோஸ்து தே தேவ வர பிரசீத விஜாத்தும் இச்சாமி பவந்த மாத்தியம் நஹி பிரஜானாமி தவ பிரவிருத்தியம். ஆக்யாஹின சொல்லு, கோ பவான் உக்ர ரூபக, நீ யார், நீ யார்னு தாத்பரியம் என்னன்னா உன்னுடைய பிரவிற்த்தி என்னன்னு தாத்பரியம், எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற, இந்த காரியம் நான் தான் பண்ண வேண்டியது, நீ ஏன் பண்றன்னு கேட்கறான். இப்போ உனக்கு நமஸ்காரம், நமோஸ்துதே தேவவர பிரசீத, இன்மேல் கருணை காட்டு. விஜ்ஞாத்தம் இச்சாமி பவந்த மாத்தியம், அனைத்துக்கும் முதலாக இருக்கக்கூடிய உன்னை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு உன்னுடைய செயல்கள்லாம் பார்த்தா எனக்கு அர்த்தம் புரியலை. அதிகூர ரூபா கோ பவான் கிம் கர்த்தம் பிரவிற்த்தா இது பவந்தம் ஞாத்தம் இச்சாமி, நீ யார், எதற்காக, என்ன செய்வதற்காக இப்போ வந்திருக்கேன்ற மாதிரி கேட்குறான். தவ அபிப்பிரேத்தாம் பிரவிற்த்தின் நஜானாமி, உன்னுடைய இஷ்டமான காரியம் என்ன, நீ என்ன பண்ண போகிற தெரியல எனக்கு. ஏதது ஆக்கியாகிமே நமோஸ்துதே தேவவர பிரசீத, உனக்கு நமஸ்காரம் பண்ணுற பகவானே தேவநாதனே எனக்கு சொல்லு. நமஹ தே அஸ்து சர்வேஸ்வர ஏவம் கர்த்தும் அனேன அபிப்பிராயேன இதம் சம்ஹர்த்த ரூபம் ஆவிஷ்கிருதம் இது உக்துவா பிரசன்ன ரூபஸ்ச பவ அப்படின்னு சாதிக்கிறான். இப்போ இது போரும், இந்த கௌரவமான ரூபம் போரும், எனக்கு ஒரு பிரசன்னமான ரூபத்தை எடுத்துட்டு எனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லு, உன்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னு கேட்குறான். ஆஷித வாத்சல்ய அதிரேக்கேன விஸ்வைஸ்வரியம் தர்ஷயத்தோ பவத கௌர ரூபாவிஷ்கார காபிப்ராய. இப்போ ஆஷித வாத்சல்ய, ஆஷித வாத்சல்ய இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு நீ இந்த கௌரவமான ரூபத்தை எடுத்துட்டு இருக்க, இப்போ எதுக்கு எனக்கு முன்னாடியே இவால இறந்து போகிறதெல்லாம் காட்டினேன். அப்படின்னா இன்னொரு ரோலில் இப்போ கன்ஃபியூஷன் வந்துருது. இப்போ அர்ஜுனுக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் வந்துருது, இப்போ யார் இவெல்லாம் சாகடிக்க போகிறா, நான் தான் அடிக்க போறேனா இல்லையா, நான் சண்டை போடணுமா வேணாமா, திருப்பி கன்ஃபியூஷன். அதுக்காக கொஞ்சம் சாந்தமான ரூபமாக வந்து இதெல்லாம் சொல்லுன்னு கேட்குறாங்க. பிருஷ்டோ பகவான் பார்த்தசாரதி சுவாபிப்ராயம் ஆக, பிருஷ்ட அப்படி கேட்கப்பட்ட பார்த்தசாரதி தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறார். பார்த்தோத்யோகேன வினா அப்பி, அதான் உத்தியோகம்னா எஃபர்ட், உத்தியோகம்னு சொல்கிறோமா, உத்தியோகம்னா வேலை, வேலைன்னா எஃபர்ட், உத்தியோகினா வேலையை உடையவன். பார்த்த உத்தியோகின வினாபி, பார்த்தனுடைய ஒரு எஃபர்ட் இல்லாட்டி கூட தார்த்தராஷ்டிர பிரமுகம் அசேஷம் ராஜலோகம் நிகந்தும் அகமேவ பிரவிற்த்த. ஏன்னா நான் நிச்சயம் பண்ணியாச்சு இவெல்லாம் போக போகிறான்னு சொல்லிட்டு, நீ அம்பு அடிக்கலைனா கூட இவெல்லாம் போக தான் போகிற. இது ஞாபனாய மம கோர ரூபாவிஷ்காரம், இதை காட்டுறதுக்காக தான் இந்த கோரமான ரூபத்தை நான் காண்பித்தேன். தத் ஞாபனம் ச பார்த்தம் உத்தியோஜெய்தும் இது, எதுக்குன்னு கேட்டால் அவனை யோசிப்பதற்காக, அவனுக்கு தூண்டுவதற்காக அப்படின்னு சாதிக்கிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச, காலோஸ்மி லோகக்ஷய கிருத் பிரவிருத்தோ லோகான் சமாஹர்த்தும் மிக பிரவிருத்த தே பித்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே ஏவஸ்திதா பிரத்யநீகேஷு யோதாஹ. காலோஸ்மி லோகக்ஷய கிருத் பிரவிருத்த லோகான் சமாஹர்த்தும் மிக பிரவிருத்த, நான் தான் காலஹ, காலகனா எல்லாத்தையும் அழிக்கக்கூடியன்னு நான் தான் இருந்துருக்கேன். எதுக்காக இப்படி வந்திருக்கேன்னு சொன்னால், ரித்தேபித்வாம் நான் பவிஷ்யந்து சர்வே, நீ இல்லாட்டி கூட இவ்வாறு இருக்க போகிறது இல்லை. அதனால் இவா இந்த இந்த யுத்தத்தில் வந்திருக்கா இல்லையா, அவள் எல்லாரும் தே நாட் கோயிங் டு சர்வைவ் அப்படிங்கிறார். கலையத்தி கணையத்தி இது காலக, காலகன்ற அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, அது வந்து கணிச்சுட்டே இருக்கான் காலத்தை, அந்த நாய் ஸ்பேனை வந்து இட் இஸ் கீப்பிங் ட்ராக். இந்த மொபைல் பேட்ரி சார்ஜ் பண்ண சொல்கிறது பாருங்கள், 16 hours 20 hours அதான் லிமிட், அதுதான் காலம். ஏன்னா அந்த 20 hours அப்புறம் ரீசார்ஜ் பண்ணியானோ இல்லை லைஃப் போயிடுறது மாற்றியானோ, அதுதான் அந்த காலத்தினுடைய வேலை. சர்வேஷாம் தார்த்தராஷ்டிர பிரமுகானாம் ராஜலோகானாம் ஆயுரவசானம் கணையன்னு, எல்லாரோட ஆயுசையும் கணையன்னு சொன்னால் கணித்து விட்டு, தமிழில் கணித்துன்னு சொல்ல பாருங்க கணி, அது இந்த கணனம் தான் அந்த கணித்து, கணித்தல் கணித்தல்னா கணனம் கவுண்ட் பண்ணுறது கணிக்கிறதுன்னு. அஹம் தத் க்ஷயக்ருத் கோர ரூபேன பிரவிருத்தா,
அதனால் இந்த கோர ரூபத்திலேயே நான் தோன்றி ராஜலோகான் சமாகர்த்தம் ஆபிமுக்கியன சமகர்த்தம் எல்லாம் அவள்லாம் நாசத்தை பண்றதுக்காக இய பிரவிறத்தா அஸ்மி இங்கு தோன்றியவனாக இருக்கிறேன். அத மத் சங்கல்பாத்தேவ துவாம் ரிதேபி என்னுடைய சங்கல்பத்தினாலேயே நீ இல்லாட்டாலும் தொது உத்தியோகம் ரிதேபி உன்னுடைய எஃபர்ட் இல்லாட்டாலும் ஏதே தாத்ராஷ்டிரமுகாக தவ பிரத்தினிகேஷு ஏ அவசிதா யோதாக உனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இந்த வீரர்கள் இருக்காளே தே சர்வே ந பவிஷ்யந்தி வினக்ஷந்தி இவாள் யாரும் இருக்க போறதில்லை, எல்லாரும் இப்போ நாசத்தை அடைய போகிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பெருமாள் சொல்கிறான். தஸ்மாத் தமுத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் பும்ஷ்வ ராஜ்யம் சமிருத்தம் மயை வைத்தே நிகதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின். மறுபடியும் கலடா பண்ணுற மாதிரி சொல்கிறார். சவ்யசாச்சின்னு சவ்யசாச்சின்னு சொன்னால் இடது கையால் அம்பை விடக்கூடியவன், இடது கையால் அம்பை கூடியவன் சொன்னால் வலது கையால் விடக்கூடிய அர்த்தம். அப்போ ரெண்டு கையாலையும் அடிப்பான்னு அர்த்தமாக இருந்து, இப்போ ரெண்டு கையினாலையும் அம்பை எடுத்து அடிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன். அவ்வளோ உனக்கு சாமர்த்தியம் இருந்தாலும் நீ இங்கே நிமித்த காரணம் தான், நீ அடித்து இவ்வளோ சாக போகிறதில்ல, நான் ஏற்கனவே வாழ் நாள் குறிச்சாச்சு, நீ வந்து வெறுமை அந்த இடத்துல உட்காந்து காரியத்தை பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிற. தஸ்மாத்தம் உத்திஷ்ட எழுந்துரு யசோ லபஸ்வ ஒரு பெருமையை அடை. இவா அத்தனை கௌரவ சேனைய ஏன்னா லோகம் தெரிய போகிறது, அவன் என்ன நினச்சிட்டு இருப்பா எல்லா கௌரவ சேனையும் அர்ஜுனன் நாசம் பண்ணிட்டான், ஏன் எவ்வளோ பெரிய வீரன் சொல்ல போறா, ஆனால் உண்மையில் அந்த இதை அடிக்கிற மாதிரி தான் செத்தப்பாம்பு அடிக்கணும்னு சொல்ல பாருங்க, அது மாதிரி சும்மா தட்டி விட்டா உழுந்துருது அவ்வளோதான். இருந்தாலும் யசோ லபஸ்வ ஜித்வா சத்ருன் பூங்ஷ்ம ராஜ்யம் சமிருத்தம் இவாளெல்லாம் கொண்டுட்டு சமிருத்தமான ராஜ்யத்தை அனுபவி. மயாகேவ ஏத்த நிகதாக பூர்வமேவ என்னாலே இவர்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் நிமித்த மாத்திரம் பவ ஜஸ்ட் பி எ இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ் தஸ்மாத்வம் தான் பிரதி யுத்தாய் உத்திஷ்ட அதனால் எழுந்துரு தான் சத்ருன் ஜித்வா யசோ லபஸ்வர் அவள்லாம் கொண்டுட்டு பெருமை அடைந்து கொள். தர்மியம் ராஜ்யம் ஜ சமிருத்தம் பூங்ஷ்வ தர்மமான ராஜ்யத்தை பெற்று அனுபவி. மயா ஏவ ஏதே கிருதாபராதாக பூர்வமேவ நிகதாக இவா எல்லாரும் என்ன யாருன்னு கேட்டால் கிருத அபராதாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், என்னாலேயே இவர்களெல்லாம் முன்னாலேயே நாசமடையப்பட்டார்கள். ஹனேன ஹனனே விநியுக்தாக தொந்து தேஷாம் ஹனனே நிமித்த மாத்திரம் பவ அதனால் வெறுமை நிமித்த மாத்திரமாக இது. மயா ஹன்யமானாம் சஸ்திராதிஸ்தானியோ பவ இப்போ அம்பை எரியறதுக்கு வில்லு இடமா இருக்கு, அம்பு தான் எது கொண்டுது இப்போ அப்படின்னு விசாரம் பண்ணால் அம்பு கொண்டுத்தா இல்லை அந்த வில்லுலேருந்து வில்லு தானே அம்பு அடித்தது அப்போ வில்லு கொண்டுத்தா இல்லை வில்லை அடித்த ஆள் கொண்டானா இல்லை அதை ஏவிய பெருமான் கொண்டானு பெருமாள் கொண்டான்னு கேட்டால் அல்டிமேட்டாக பண்ணது பெருமாள் தான். இப்போ அர்ஜுனனே அந்த சஸ்திரத்துக்கு இருக்கக்கூடிய இடமாறு ஆகிட்டான், இப்போ வில்லு தாங்கின்னு இருக்க ஒரு ஒரு இது அவ்வளோதான், அம்பு தான் சாகடிக்க போகிறதுன்னு சொன்னால் அந்த அம்பு அடிக்கக்கூடிய வில்லும் வந்து ஒரு வியாஜம்தான், அந்த வில்லுக்கும் அர்ஜுன வித்தியாசம் இல்லை இப்போ அவ்வளோதான், அப்படி தான் இருக்க நிமித்த காரணமாக இருக்குன்னு சொல்கிறார். அதாவது நம்ம என்ன பண்ணோன்னா அர்ஜுனோட எஃபர்ட் தேவை அது கண்டிப்பாக உண்டு அதில் டவுட் இல்லை, ஆனால் என்னன்னு கேட்டால் அர்ஜுனன் இல்லாட்டாலும் வேற ஒரு வீரன் வந்து அடிப்பான்னு தாத்பரியம் அதுதான், அதான் தாத்பரியம் தவிர நீ அதாவது இப்போ ஒரு வாழ் இப்படி நினச்சிக்கலாம் நீ அப்படியே இறங்கி போயிட்டா கூட சண்டை போட மாட்டேன்னு போர் நிற்க போகிறது இல்லை, ஏன்னா போருடைய தீர்மானம் பண்ணியாச்சு இவாலாம் அழிய போகிறா நிச்சயம், நீ இருந்து நீ அடித்து பேரை வாங்கிட்டு போ, இல்லை இவ்வளோ சொல்லி நான் அடிக்க மாட்டேன் இறங்கி போகிறேன்னு போயிட்டு அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் நிச்சயமாக அவளை அதுக்காக தப்பிச்சுட நினச்சிக்காதுன்றது. டோன்ட் திங்க் த தே வில் லெட் ஆஃப் அவளை எப்படி தான் சாகத்தான் போகிறா, நீ இருந்து உன் கையில் அடிச்சுதான் உனக்கு பேர் அர்ஜுனன் மாதிரி சொல்ல போகிறான் எல்லாரும் அது வரைக்கும், இல்லைன்னா வேற என்ன பீஷ்மர் இவன் பீமன் வச்சு அடிச்சுட்டு போகிறேன் இல்லை நக்கல் வச்சு அடிச்சுட்டு போகிறேன்னு சொல்கிற கதையாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு. அதுக்கு சவ்யசாச்சியனுக்கு கிராமடிக்கலாக அர்த்தம் சொல்கிறார், சவ்யேன ஷர சச்சனசீலா சவ்யசாச்சி இடது கையால் அந்த அம்பை அடிக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன். கரத்வயன யோத்தம் சமர்த்தித்தியர்த்தா அப்போனா வெறும் லெஃப்ட் ஹேண்டுன்னு அர்த்தம் இல்லை, ரெண்டு கையால் அடிப்பான்றதுக்காக சவ்யசாச்சின்னு சொல்கிறாரு இங்கே, அதுதான் தாத்பரியம் அங்கே. உடனே அர்ஜுன் லெஃப்ட் ஹேண்டான்னு கேட்கக்கூடாது, அர்ஜுன் வந்து ஆம்பி டெக்ஸ்டஸ் ஆம்பி வேலண்டா இல்லை ஆம்பி டெக்ஸ்டஸ் நினைக்கிறேன் ஆம்பி டெக்ஸ்டஸ் எஸ். துரோணம் ச பீஷ்மம் ச ஜயத்ரதம் ச கர்ணம் ததாம்யான் அபி யோத வீரான் மயா ஹதான் ஸ்வம் ஜஹிமா விதிஷ்டாஹ
யுத்யஸ்த ஜேதாசி ரணே சபத்ரான். இப்ப யார் யாரெல்லாம் வந்து பேரை சொல்றார், துரோணன், பீஷ்மன், ஜெயத்ரதன், கர்ணன், எல்லாரும் வா, எல்லாருமே என்ன பண்ணா, என்னால கொல்லப்பட்டவர்கள், நீ அவள் அடி அடிச்சுட்டு நீ தான் வந்து என்ன, யூல் பி தி வின்னர் அப்படிங்கிற. துரோண பீஷ்ம கர்ணாதீன் கிருதாபராதத்தையா மயேவ ஹரணே விநியுக்தம் துவம் ஜஹி, என்னாலேயே ஏற்கனவே நாள் குறிக்கப்பட்டு அவர்களை நீ அடி. துவம் அந்யாகா, நீ அவரோட அவளை கொல்லு. ஏதான் குருன் பந்துன்ச்சு அந்யானபி போகசக்தான் கதம் அனுஷ்யாமி, ஏன்னா ஏ இவா பேர்லாம் எடுத்துட்டாருனா முதல்ல வந்து அப்படிதான் கேட்டான், எப்படி நான் துரோணனை கொள்வேன், எப்படி நான் வந்து பீஷ்மனை கொண்டதும் கேட்டான். அதுக்காக அதே பேரை சொல்லி இங்க சொல்றார், இது மா மிதிஷ்டாஹா, தான் உத்திஷ்ய தர்மாதர்ம வையன பந்து ஸ்நேகேன காருண்யனச்ச மா மிதாம் குருதாஹா, அதனால அவளை குறிச்சு நீ பயந்துட்டு இருக்காத, தர்ம மதர்மம் நினைச்சு பயப்படாத. யதஹ தே கிருதாபராதாஹா, அதான் முக்கியம், ஏன்னா அவர்கள்லாம் அபராதத்தை செய்தவர்கள். மயா ஏவ ஹனனே விநியுக்தாக, என்னால் ஏற்கனவே அவெல்லாம் தேபின் கெப்ட் இன் த ஃபயரிங் லைன், வெதர் யூ ஃபயர் ஆர் நாட் தேல் பி ஃபயர்ட், அவ்வளோதான் அர்த்தம். அதோ நிர்விஷங்கோ யுத்தியஸ்வ, அதனால் டவுட் இல்லாமல் சண்டை போடு. ரணே சபத்னான் ஜேதாசி, சபத்னஹான எனிமிக்கு பெயர், உன்னுடைய எதிரிகளை கொல்லு. ஜேஷ்யசி, வெற்றி பெறுவாய். ந ஏதேஷாம் வதே நிஷம்சதா கந்தஹா, நிஷம்சதா கந்தஹான்னு சொன்னால் முதல்ல அவன் கேட்டான், நிஷம்சதான்னு சொன்னால் சைனன்றி மரத்தல்னு அர்த்தம், அல்லது ஒரு நல்லவால கொல்லக்கூடாது, ஒரு கருணையற்ற தன்மையெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. இப்போ டெரரிஸ்ட்லாம் என்ன பண்ணலாம் கேட்டால் எல்லாம் சொல்ல பாருங்க, ஹேங் தம் அப்படிங்கிறா, ஏன்னா அவன் மேலே கருணை இல்லைன்னு இல்லை, அவன் பண்ண காரியம் அப்படி, அதனால் அப்படி அப்பித்து ஜெயேவ லப்யத்தை இத்தியர்த்தக, நீ வெற்றியை பெறுவாய். இப்போ சஞ்சய உவாச்ச, நிறுத்தலான்னு பார்க்குறேன், வரணும் இல்லை, 54 முடிச்சிருக்கோம், 54 55 ஸ்லோகம் அந்த இதில். நாற்பதுக்கு பார்க்கலாமா, டைம் இருக்கா, முடிஞ்சிடும், ரொம்ப ஒன்றும் விசாரம் இல்லை, முடிச்சிடலாம். சஞ்சய உவாச்ச, ஏதத் ஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர்வேபமான கிரீட்டி நமஸ்கிருத்வா பூயேவாஹ கிருஷ்ணம் சகத்கதம் பீத பீத பிரணம்ய. உடனே ஓவட்டு சஞ்சயா, சஞ்சயா உடனே ராஜங்கடமா இவங்க திருதராஷ்ட சொல்கிறான், இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு சொல்கிறான். ஏதத் ஸ்ருத்வா வச்சனம் கேசவஸ்ய, 35வது பத்தியம், கேசவனுடைய வச்சனத்தை கேட்டுட்டு கிருதாஞ்சலிஹி வேபமான கிரீட்டி, அப்பையும் நடக்கும் இப்பையும் நடக்கும் அவனுக்கு, பகவான் சொன்னதை பகவானுடைய ரூபத்தை பார்த்துட்டு சொன்னதை கேட்டுட்டு நடுங்கின்றே என்ன பண்ணுறான் அர்ஜுனன், கிருதாஞ்சலிஹி கையை கூப்பிட்டு சொல்கிறான், புயையவ ஆஹா கிருஷ்ணம், மறுபடியும் கிருஷ்ணனிடம் சொன்னான். சகத்கதம், சகத்கதம்னா அப்படியே தொண்டையெல்லாம் அடைச்சுட்டு இருக்கு. பீத பீதா பிரணம்ய, பயந்துட்டு சொல்கிறான். ஏதத்து, ஏத்ததுனா ஆசிரித வாத்சல்ய ஜலதேகே கேசவசிய, ஆசிரித வாத்சல்ய ஜலதியாக இருக்கக்கூடிய கேசவனிடம், கேசவனுடைய வச்சனம் சுத்வா வச்சனத்தை கேட்டு அர்ஜுனஹா தஸ்மை நமஸ்கிருத்திய, அர்ஜுனஹா தஸ்மை நமஸ்கிருத்திய, அவனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பீத பீதா பயனடுங்கி போயிருக்கான், அதிபீதா பூயஹ தம் பிரணம்ய, அவனை நமஸ்காரத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு கிருதாஞ்சலிஹி வேபமான கிரீட்டி சகத்கதமாக, அந்த ஒரு கிரீடத்தை வச்சுட்டு இருக்கான், அதோட கூட அவன் சொல்றான், என்ன சொல்றான், அர்ஜுன உவாச்ச, ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரகீர்த்தியா ஜகத் பிரஹிஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோ த்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காஹ. மறுபடியும் சொல்றான், ஸ்தானே ஹிருஷிகேஷ தவ பிரகீர்த்தியா, ஸ்தானம்னு சொன்னா இட் இஸ் ஒன்லி ப்ராப்பர் அர்த்தம், வெரி ப்ராப்பர்லி ஹிருஷிகேஷா, எல்லாரும் உனக்கு என்ன பண்ணுறா, ராட்சசர்கள்லாம் பயந்து ஓடுறா, நல்லவாள்லாம் உனக்கு நமஸ்காரம் பண்ணுறான்னு சொல்கிறான். ஸ்தானேன யுக்தம், இட் இஸ் ப்ராப்பர் ஃபிட்டிங், எத்து ஏதத்து யுத்த திதிர்க்ஷையா ஆகதம் அசேஷம் தேவ கந்தர்வ சித்த யக்ஷ வித்யாதர கிண்ண கிம் புருஷாதிகம் ஜெகத்து, இப்படி தேவர்கள் என்ன, கந்தர்கள் என்ன, சித்தர்கள் என்ன, எல்லாம் இருக்காங்களோ, தத் பிரசாதாத்து துவாம் சர்வேஸ்வரம் அவலோக்கிய, உன்னுடைய ஒரு பிரசாதத்தினால் உன்னை பார்த்து விட்டு தவ பிரகீர்த்தியா சர்வம் பிரகிஷ்யதி அனுரஜ்யதேச்ச, எல்லா சந்தோஷத்தில் இருந்துருக்கா, விச் இஸ் ஒன்லி ப்ராப்பர்,
அதே சமயத்துல எச்சத்வாம் அவலோக்கிய ரக்ஷாம்சி பீதானி சர்வா திசா பிரத்ரவந்தி. ராட்சசர்கள்லாம் உன பார்த்து பயந்து ஓடுற, அதுவும் யுக்தமாவே இருக்கு. சர்வே சித்த சங்காக சித்தா ஜனுகூல சங்காக நமஸ்தந்தி ச, சித்தர்கள்லாம் உன் நமஸ்காரம் பண்றா. தது ஏத சர்வம் யுக்தம் இது பூர்வே சம்பந்தா. இதெல்லாம் பொருத்தமாவே இருக்கு. ஏன்னா போலீஸ்காரனை பார்த்தா திடந்தானே பயம், உள்ளே பயம் இல்லையே, வாங்க சார்னு சொல்லப்பலாம் பார்த்துட்டு. அது மாதிரி இருக்குன்ற யுக்ததாமே உபபாதயதி. கஸ்மாச்சதேன நமேரன் மகாத்மன் கரீயசே பிரம்மனோப்யாதிகர்த்ரே அனந்த தேவேஷ ஜெகன்னிவாச தொமக்ஷரம் சதசத்தத் பரம்யது. 37. ஏன் அவளை அவன் வணங்கக்கூடாதுன்னு கேட்குறான் இவனே. ஏன்னா மகாத்மன்னு பிரம்மனஹ அபி ஆதிகர்த்ரே, நீதான் ஆதிகர்த்தா, பிரம்மாவையும் படைத்தவன் நீதான். அதனால்தான் உன்னை பார்த்து ஜெகன்னிவாசா இவன் எல்லாரும் உன்னை பார்த்து வணங்குறா. மகாத்மன் தே துப்பியம் கரியசே பிரம்மனஹ ஹிரண்ய கர்ப்பஸ்ய அபி ஆதிபூதாய கர்த்தரே. உனக்கு நீ யாருன்னு கேட்டா, ஹிரண்ய கர்ப்பான்னு சொல்லக்கூடிய பிரம்மாவையும் படைத்த உனக்கு ஹிரண்ய கர்ப்பாதய கஸ்மாதேதோ நமஸ்கரியு. அதனால ஏன் அவளை அவனை பார்த்து வணங்கக்கூடாது? ஏன்னா நீ படைக்கப்பட்டவாதனை. அனந்த தேவேஷ ஜெகன்னிவாச தொமேவ அக்ஷரம் நக்ஷரதி இது அக்ஷரம் ஜீவாத்மம் ஜீவாத்ம தத்துவம். உன்னையே ஜீவாத தத்துவமாக கூறுகின்றனர். ஏன்னா இப்போ இந்த வேர்ட்ஸுகள் நிறைய அர்த்தம் இருக்கு. அக்ஷரம், அக்ஷரம்ன்றது அதுக்கு விசேஷமாகவும் சொல்லலாம். இப்போ நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள்லாம் கூட சவுண்டெல்லாம் இருக்கணும், அதுக்கெல்லாம் கூட அக்ஷரம் தான் பெயர், அக்ஷரமாலான்னு சொல்கிறோம். பட் அக்ஷரம்ன்றது ஜீவாத்மாவுக்கு தத் கீதையில் வரைச்சி அக்ஷரம்னா டெக்னிக்கல் டேர்ம், ஜீவாத்மாவை குறிக்கிறது. அப்போ அந்த ஜீவாத்ம தத்துவமாக மாறாத தன்மையாக இருக்கிறவனும் நீதான். உன்னை இத்தியாதி ஸ்ருதி சித்தா ஜீவாத்மா ஹி ந க்ஷரதி. அதனால் உன்னை பார்த்து இந்த தன்மையானது எப்பவும் அழிய போகிறதில்லை. சது அசத்து அசத்துச்ச துமேவ. இப்போ லோகத்தில் பார்க்கக்கூடிய எல்லாம் நீயாக தான் இருக்கு. சத்து என்ன அசத்து என்ன, சதச்ச சப்த நிர்திஷ்டம் காரிய காரண பாவின் அவசிதம் பிரகிருதி தத்துவம். இந்த இடத்துல சத்து அசத்துன்னு சொல்லப்படுறது என்னன்னு கேட்டால் பிரகிருதி தத்துவத்தை குறிக்கிறது. காரியமாக இருக்கக்கூடிய பிரகிருதி தத்துவத்துக்கு சத்துன்னு பெயர், காரணமாக இருக்கக்கூடிய தத்துவத்துக்கு அசத்துன்னு பெயர். அதாவது சத்து அசத்துன்றதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி அதை அந்த அந்த வார்த்தைகளை அர்த்தம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு அத்வைத மதத்தில் பார்த்தோம்னா சத்துன்னு சொன்னால் முக்காலத்திலையும் இருக்கக்கூடியது, எப்பயும் எது இருக்குமோ அதான் சத்து. அசத்துன்னு சொன்னால் முக்காலத்திலும் இல்லவே இல்லாதது. இப்போ உதாரணத்துக்கு முயல் கொம்பு, முயல் கொம்புன்னு சொன்னோம்னா அது எப்பயுமே இருக்காது, அதுதான் அசத்துக்கு எக்ஸாம்பிள். ஆனால் சத்துன்ற சப்தத்துக்கு அவள் என்ன சொல்கிறான்னா பிரம்மம் மாத்தம்தான் சத்து. ஏன்னா எப்பயும் அவள் தான் மாறாமல் இருக்கணும், முக்காலத்தில் இருக்குன்னு சொன்னால் முக்காலத்தில் மாறாமல் இருக்குன்றது தான் டெஃபினேஷன். அப்போ பிரம்மம் மாத்திரம்தான். இப்போ இந்த பிரபஞ்சம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் அவள் என்ன சொல்கிறா, அது இருக்குன்னு கிடையாது இல்லைன்னு கிடையாது. அப்போ அது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் சத்தை காட்டிலும் அசத்தை காட்டிலும் வேறாக இருக்கு. சதசத் விலக்ஷணம் பேர் அதுக்கு, மாயைக்கும் ஜெகத்துக்கும். ஏன் எப்படி சொல்கிறேன்னு கேட்டால் ஞானம் ஏற்படுற வரைக்கும் ஜெகத் இருக்குது, அந்த ஞானம் ஏற்பட்ட அப்புறமா இது மாயின்ற இல்லைன்ற ஆறுது. ஏன்னா இருக்குன்னு வாயத்தனம் சொல்லிட்டா அது சத்தானம், இல்லைன்னு சொன்னால் அசத்தானம். அப்போ இருக்குன்னு சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியலன்ற விவகாரம். ஆனால் இங்கே என்னன்னு கேட்டேன்னா சத்து அசத்துக்குற தாற்பயம் கேட்டால் சத்துனா ஒரு நாம ரூபம் இருக்கக்கூடிய வஸ்து, நேம் அண்ட் ஃபார்ம் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த கன்செப்ஷன் ப்ராசஸ் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அழகாக. இப்போது டாக்டர்ஸே பாருங்கள், ஸ்கேனில் தெரியணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரணும். அந்த நாள் கணக்கு கூட இருக்குது, 40 நாள் 45 நாள் வரைக்கும் உண்டா இல்லையான்னு யாரும் சொல்ல சொல்லுங்க, சொல்ல முடியாது. அப்போ 1.5 மாதத்துக்கு அப்புறம் தெரிஞ்சது இப்போ இருக்குன்னு சொன்னால் அப்போ இந்த 1.5 மாதம் வரைக்கும் அது இருந்ததா இல்லையான்னு கேட்டால் யாரும் இல்லையான்னு சொல்ல போகிறது இல்லையே, இருந்தது ஆனால் வியக்தமாக இல்லை, அப்போ அசத்து மாதிரி இருந்தது. என்னன்னு கேட்டால் இருக்குன்றது தெரியாமல் இருக்கிறது, ஆனால் இல்லைன்றது கிடையாது. பட் அது ஒரு வியக்த தசையை அடைச்சு அப்போ காரியமாக இருக்குது. அப்போ அது காரணமாக இருக்கச்சு அதுக்கு சத்துன்னு பெயர், அசத்துன்னு பெயர், காரியமாக இருக்கச்சு சத்துன்னு பெயர்னு அர்த்தம். அப்படி ரெண்டுமே என்ன சொல்கிறதுன்னா அந்த காரிய காரண பாவேன அவஸ்தம் பிரகிருதி தத்துவம் நாமரூப விபாகவத்தையா காரியாவஸ்தம் சத் சப்த நிர்திஷ்டம். நாமரூப விபாகம்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் மேலே மாதம் ஆக ஆக கை தெரியறது, கால் தெரியறது, தலை தெரியுதுன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி போக போக சொல்ல முடியல, பேரே ஒரு ஒரு பிண்டம்னு சொல்கிறோம் அவ்வளோதான். அந்த மாதிரி நாமரூப விபாகம்னா அந்த நேம் அண்ட் ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடியது காரியாவஸ்தம்
தனர்ஹதையா காரணாவஸ்தம், அதுக்கு அருகத்தை இல்லாத அவஸ்தைக்கு பேரு காரணாவஸ்தைன்னு பேர். அசத் சப்த நிர்திஷ்டம் ச துமேவ, சத்தென்ன அசத்தென்ன எல்லாமே நீதான். தத் பரம் யத் தஸ்மாது பிரகிருத்தேகே பிரகிருதி சம்பந்தினா ச ஜீவாத்மனா பரம் அந்யத்து முக்தார்த்த தத்துவம் எத்தது அப்படி துமேவ. அதனால அந்த சதசத்துன்றதுனால பிரகிருத்திய சொன்ன கணக்காச்சு, அதை காட்டிலும் பரமா இருக்கக்கூடிய அக்ஷர தத்துவம் என்னன்னு கேட்டா அது நீதான். ஆக மொத்தம் எல்லாமே நீயா தான் இருக்கேன்னு தாத்பரியமா இருக்கு இந்த ஸ்லோகத்துல. அப்புறம் சொல்றான் அத்தகானா அதுக்கு மேல, துவமாதி தேவ புருஷ புராணஹ தமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் வேத்தாசி வேத்யம் ச வரம் ச தாம த்வயா ததம் விஸ்வம் அனந்த ரூப. துவம் ஆதிதேவ புருஷ புராண, இதெல்லாம் ஸ்துதியாவே இருக்கு, எல்லாமே பகவானை பற்றிய ஸ்துதி. இதான் அந்த விஸ்வத்துக்கு காரணமா இருக்க, வேத்தாசி வேத்யம் அறிந்தவனாக இருக்க, அறியப்படும்படியா இருக்க, எல்லாமே நீதான் சொல்றான். துவம் ஆதிதேவா புருஷ புராண துவம் அஸ்ய விஸ்வசிய பரம் நிதானம், எல்லா மேற் சொன்ன விஷயங்கள் தான். நிதியத்தே துவயி விஸ்வம் இது துவம் அஸ்ய விஸ்வசிய பரம் நிதானம், உன்னா உன் மீது வைக்கப்படுகிறது இந்த உலகமானது, இதை தாங்கின்னு இருக்க, அதனால எதுக்கு ஒரு அபோர்டு ஒரு காரணமா இருக்க. விஸ்வச சரீர பூதசிய ஆத்மதையா பரம ஆதார பூதா துவமே வித்தியர்த்தா, எப்படி இந்த சரீரத்துக்கு ஆத்மாவானது ஆதாரமா இருக்கோ அது மாதிரி மொத்த பிரபஞ்சத்துக்கும் நீ ஆதாரமா இருந்துட்டு இருக்க. ஜெகதி சர்வ வேதிதா வேத்தியம் சர்வம் துமேவ, அறியப்படுபவன் நீ அறிபவன் நீ, ஏவம் சர்வாத்மதையா அவசியத்தா துமேவ பரம் ச தாம ஸ்தானம் பிராபியஸ்தானம் வித்தியர்த்தா, அனைவராலும் அடையப்பட வேண்டிய லட்சியமும் நீதான். துவயா ததம் விஸ்வம், உன்னால் அந்த பரவப்பட்டதாகக்கூடிய விஸ்வம் இருக்கு அனந்த ரூபன்னு அதான் பெயர். துவயா ஆத்மத்வேன விஸ்வம் சிதஜின் மிஷ்டம் ஜெகது ததம் வியாப்தம், சித்து அச்சித்தோடு கூடி இருக்கக்கூடிய இந்த ஜெகத்திற்கே உன்னால் வியாபிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அதஸ்துவமேவ வாயுவாதி சப்த வாட்சி இத்தியாக, அடுத்து சில குறிப்பிட்ட பெயர்களை கொண்டு பெருமாளை கூட போகிறான். இப்போ நீதான் வாயு நீதான் அக்னின்னு அர்த்தம்னா அந்த இல்லையா, மறுபடியும் அந்தரியாமே இருக்கக்கூடியது நீதான், அதனால அந்த சப்தமானது உனக்கு தான் போகும்ன்ற ரீதியில் சொல்கிறான். வாயுர்யமோக்னி வருணசாங்கா பிரஜாபதிஸ்துவம் பிரபிதாமஹஸ்ச நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரகிருத்வஹ புனஸ்ச பூயோபி நமோ நமஸ்தே. நீதான் வாயு, நீதான் யமன், நீதான் அக்னி, நீதான் வருணன், நீதான் நிலா, நீதான் பிரஜாபதி, பிரபிதாமகனும் நீதான் சொல். ஏன் பிரபிதாமகனா, பிரம்மாவுக்கு பிதாமகன் பெயர். பிரஜாபதிகளை படைப்பவர் பிரஜாபதிகள் தான் அப்பா ஸ்தானத்தில், பிரஜாபதியை படைக்கிறதுனால பிரம்மாவுக்கு பிதாமகன் பெயர், பிதாமகனையும் படைக்கிறதுனால பிரம்மாவுக்கு பிரபிதாமகன் பெயர். சர்வேஷாம் பிரதிபா பிரபிதாமகா துமேவ, ஏன்னா பிதாமகாதயஸ்ச சர்வாசம் பிரஜானாம் பிதரஹ பிரஜாபதயஹ, எல்லா பிரஜைகளுக்கும் அப்பாக்கள் யாருன்னு கேட்டால் பிரஜாபதிகள். அந்த பிரஜாபதியினாம் பிதா ஹிரண்யகர்ப்பஹ, அப்போ பிரஜாபதியில் படைப்பவன் ஹிரண்யகர்ப்பன் அல்லது பிரம்மா. பிரஜானாம் பிதாமகா ஹிரண்யகர்ப்பஸ்யாபி பிதா துவம் பிரஜானாம் பிரபிதாமகா, அதனால் பிரஜைகளுக்கெல்லாம் நீ பிரபிதாமகனாக இருக்கின்றாய். பிதாமகாதீனாம் ஆத்மதையா தத்த சப்த வாச்சக துவமே வித்தியர்த்தா, அதனால் பிதாமகான்ற சப்தத்தெல்லாம் கூட உன்னதான் குறிக்கும்னு தாத்பரியமாச்சு. அப்படிப்பட்ட உனக்கு நமஹா நமஹா நமஸ்தே நமஸ்தேன்னு சொல்லிட்டே இருக்கான் எத்தனை வாட்டின்னு கேட்டால் சஹஸ்ர கிருத்வா, ஏன்னா வேற ஒன்றும் சொல்ல தோணல, நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கலாம் போல தோன்றதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுதான் மறுபடியும் உனச்ச பூயா அபி நமோ நமஸ்தே அத்தியுதாக்காரம் பகவந்தம் திருஷ்டுவா ஹர்ஷோத்புல்ல நயன அத்தியந்த சாத்வ சாத்வசா சாத்வசாவனத சர்வதோ நமஸ்கரோதி. அதனால் பெருமாளுக்கு மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறான்னா அவன் கண்களை அப்படியே கண்களை திறந்து வச்சுண்டு அப்படி உள்ள நயனாக எம்பெருமானுக்கு நமஸ்காரத்தை பண்ணிகிட்டே இருக்கான். 40வது அதான் தாத்பரியம், நம புரஸ்தாதத புஷ்ட பிருஷ்டதஸ்தே நமோஸ்துதே சர்வத ஏவ சர்வ அனந்த வீரியாமித விக்ரமஸ்தம் சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வா. எம்பெருமானுக்கு சர்வன் பெயர், இந்த சர்வஹான பெயர் இருக்கு இல்லையா, இது சம்ஸ்கிருத விசாரம். சர்வசப்தமானது சம்ஸ்கிருதத்தில் புரோணம் சர்வநாம சப்தம்னு அதுக்கு பெயர், சர்வாதேக சர்வநாம சப்தம். நீங்கள் சம்ஸ்கிருதம் கொஞ்சம் பார்த்தேன்னா தெரியும் இந்த புரோணம்ஸுக்கும் நவுன்ஸுக்கும் விபக்தியில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். சதுர்த்தியில் சர்வஸ்மைன்னு போகும், தஸ்மை தஸ்மை ராமாய, ராமாயக்கு தான் ராமாயன் வருது, தஸ்மைக்கு தாயன் வராது, தஸ்மைன்னு போகும்.
அப்ப சர்வசப்தம் பெருமாளுக்கு போச்சு. அர்ச்சனை பண்றதா இருந்தா சர்வாய நமக தான் சொல்லணும், சர்வஸ்மை நமக கிடையாது. ஏன்னா சர்வானே பெருமாளுக்கே இருக்க பேர், அந்த நவுனா இருக்கு, நாட் ப்ரோனன். அதனால சர்வாய நமக. அதனால இங்க சொல்ற, அதனால அர்ஜுனன் சொல்றா சர்வஹா தத்தோசி சர்வஹா. சில சர்வஸ்மை ப்ரோனனா இருந்தா சர்வஸ்மைன்னு போகும். அதனால அனந்த வீரிய அமித விக்ரமஹா துவம் சர்வம் ஆத்மதையா சமாப்னோஷி ததா சர்வஹா அசி. நீதான் சர்வமா இருக்க, ஏன்னா அனைத்தையும் நீ என்ன பண்ற, அடைபவனாக இருக்கின்றாய், பெர்வேட் பண்ற எல்லாத்தையும். அதனால எதா துவம் சர்வம் சிதஜித் வஸ்து ஜாத்தம் ஆத்மதையா சமாப்னோஷி. ஆத்மாக்கே சம்ஸ்கிருதத்தில் ஆத்மான்னு சொல்றோமோனோ, இங்கிலீஷ்ல அதுக்கு ஈக்குவலண்டே கிடையாது. ஆத்மான சோல் செல்ஃப்லாம் போடுறான், அதெல்லாம் எங்கே கிட்டக்கே வராது. அதெல்லாம் ஆத்மான்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ஆப்னோதி இது ஆத்மா, அடைகின்றதுன்றதான் ஆத்மாவுக்கு பெயர். அடைகின்றது இதனால் ஆத்மான்லாம் இங்கிலீஷ் எழுதுறதுன்னா ஒரு சென்டென்ஸ் தான் வேணும், அதுக்கு வேர்டு கிடையாது. என்ன அடையிறது, இந்த சரீரத்தை ப்ரைவேட் பண்ணுறது, இந்த பிரபஞ்சத்தை ப்ரைவேட் பண்ணுறது, அதனால தான் ஆத்மான்னு பெயர். ஆத்மாக்கே பரவேசுன்னு அர்த்தம். அப்படி பார்க்கச்சு அனைத்தையும் பெர்வேட் பண்ணுறதுனால உனக்கு சர்வன்ற பெயரானது இருக்கு. அத்தக சர்வசிய சிதச்சித் வசாதஸ்ய தத்வ சரீரத்தையா, உனக்கு சரீரமா எல்லாம் உனக்கு பிரகாரமா இருந்துருக்கு. அதனால சர்வசப்த வாச்சக அசி இத்தியர்த்தக தோம் அக்ஷரம் சதசத்து வாயுர் யமோக்னிஹி அப்படின்னா சொல்லி வந்தா, இப்ப எல்லாமே நீ தான் அப்படின்னுட்டான். அக்ஷரம்னு சொன்னா, சத்துன்னு சொன்னா, அசத்துன்னு சொன்னா, வாயுன்னு சொன்னா, யமகன்னு சொன்னா, அக்னிகின்னு சொன்னா, இதுல இத்தியாதி சர்வசாமானாதிகரண நிர்தேசிய ஆத்மதா வியாப்தி ஏவ ஹேத்துகு இது சூவியக்தம் உக்தம். அதனால அனைத்துமா நீ இருக்கிறதுனால நீ தான் எல்லாம் தாத்பரியமாச்சு. தயா ததம் விஸ்வம் அனந்த ரூப சர்வம் சமாப்னோஷி தத்தோ சர்வா இது ச. அனைத்தையும் நீ ஆப்னோஷின்னு சொன்னால் பரவி இருப்பதனால், வியாபித்து இருப்பதனால் சர்வகான்ற பெயரானது உனக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் இங்கே நிறுத்திக்கலாம். அடுத்து ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். இப்போ வருத்தப்படுறான் அர்ஜுனன், அடுத்து நான் எப்படிலாம் இதெல்லாம் உன்னை பற்றி தெரிஞ்சுக்காமல் உன்னை போய் வாடா போடான்னு சொல்லிட்டேனே. சகேதி மத்வா பசபம் யதுக்தம், ஏ கிருஷ்ணா வாடா போகலாம் அப்படின்னு சொன்னான் இல்லையா, போடா வரமாட்டேன்னு சொன்னோன்னு அதுக்கெல்லாம் இது கேட்க போகிறான். தப்பாக எடுத்துக்காது கிருஷ்ணா, ஏதோ நான் வந்து ஆண்டால் சொல்லானுன்னோ, உன்னை சிறுவேர் அழைத்தனும் சீரி அருளாதே தான் இங்கே. அதுக்கு தாத்பரியமாக இருக்கிறது, அதெல்லாம் அடுத்த இல்லை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.